secondary cellular compoundage. Compoundage எதுவும் இல்லாதவர்களுக்கு வீணாக்கம். வீக்தா அப்படின்னு சொன்னா ஐசோலேட்டட் லெவல்ல தாக்கல் என்னங்கிறதையும் பார்க்கணும். அவருடைய நாமாவளியில ஒண்ணு வந்து ரக தர்ப்பண தர்மிதா அப்படின்னு ஒரு நாமாவளி. அது என்னன்னா அந்த கூட்டத்துல அவளை பார்க்க முடியாது, கூட்டத்துல அவளை பார்க்க முடியாதுங்கிறது நிறைய எக்ஸ்பிளனேஷன்லாம் சாஸ்திராச்சாரியா கொடுத்தாரு. அதே போனதை பார்த்தோம். உண்மையான ஒரு எக்ஸ்பிளனேஷன் எனக்கு வளர்த்தியா சொல்லுவார். என்ன அர்த்தம்னா இது வந்து மற்றதுல இருந்து ஐசோலேட் பண்ணிட்டு அவளோட சாநித்தியத்திலையும் அவளுடையதான தாற்பயத்திலையும் என்னைக்கு லைக்கிறியோ அன்னைக்குதான் அவளை பார்க்க முடியும். வெளியில இருக்கக்கூடியதான எக்ஸ்ட்ரேனியஸ் இன்சிக்னியானால அதெல்லாம் பார்க்க முடியாது. அப்படிங்கறதான் விவிக்தா அப்படின்றதான நாமாவளியான சொல்றதுன்னு வார்த்தை. வீரமாதா அவளே ரொம்ப வீரம் பொருந்தியவளாக இருக்கிற காரணத்தினால வீரர்களுக்கு எல்லாம் அன்னையாக விளங்குபவள். வீரகன்னா வீரகா அப்படிங்கிற சப்தத்துக்கு சாதகோத்தமகா அப்படின்னு வியாக்கியானம் பண்ணார் பாஸ்கராச்சாரியா. உண்மையில யார் வீரன் அப்படின்னு சொன்னா ராமாயணத்துல ஒரு இடத்துல சொல்லும்போது சொல்லுவார், வீரன் யார் அப்படின்னா சண்டை போடுற வீரன் இல்லை, சண்டையிலையும் ஈக்குவலிபிரியம்னு சொல்ற பாருங்க, மென்டல் ஈக்குவலிபிரியம், அதை யார் மெயின்டைன் பண்றானோ அவன் தான் வீரன். அதனால அப்படிப்பட்டவர்கள் சாதகோத்தமர்கள் தான் வீரர்கள். அந்த சாதகோத்தமர்களுக்கெல்லாம் ஜனனியாக விளங்கக்கூடியவள் அப்படின்னு சொல்லி வீரமாதா. வியத் பிரசூஹு அப்படின்னா ஆகாசமானது எவளிடமிருந்து தோன்றுகிறதோ அவள் பிரம்மஸ்வரூபினின்னு அர்த்தம். ஏன்னா பிரம்மத்திலிருந்துதான் ஆகாசம் தோன்றியதாக வேதம் வேதாந்தங்கள் எல்லாம் பேசுற காரணத்தினால வியத் பிரசூஹு அப்படிங்கிறது ஆத்மன ஆகாச சம்பூதான்னு வேத வாக்கியம், ஸ்ருதி வாக்கியம். பரமாத்ம ஸ்வரூபத்திலிருந்துதான் ஆகாசமானது வந்திருக்கு அப்படின்னு இதெல்லாம் இந்த சிருஷ்டி கிரமங்கள் எல்லாம் விரிவாடலாம் நிறைய சொல்லியிருக்கா. ஈஸ்வரனுடைய சங்கல்ப மாத்திரத்தினால ஏற்பட்ட வகைகள் அதெல்லாம். அதனால்தான் சொன்ன ஒரே இன்னொரு சொன்ன மாதிரி ஞாபகம் எனக்கு இங்க சொன்னா என்னன்னு கவனிச்சேன். இந்த டார்வின் தியரி ஆஃப் எவல்யூஷன் எல்லாம் வந்து ஏதோ ஒரு கொள்கை அளவுல வேணா இருக்கலாமே தவிர அதெல்லாம் வந்து நல்லா யோசிச்சு பார்த்தோம்னா அவைகளுக்கு எல்லாம் இருக்கிறது வாய்ப்பு இல்லை. எல்லா தியரியும் வச்சிருந்து கீழே வந்து முதல்ல வந்து அவளுடையதான கான்செப்ட் ஏதோ பறவைகள் அது இதெல்லாம் சொல்றா பாரு. முதல்ல எது வந்ததுன்னு கேட்டா என்ன பதில் சொல்றது? டார்வின் தியரி சொல்லுவோம், மரம் முதல்லையா விதை முதல்லையா அப்படின்னா இது அனவஸ்தா பிரசங்கமாகத்தான் போகும். எதுவுமே இல்லாம திடீர்னு தோணுமா சார் அப்படிங்கறதுக்கும் உபனிஷத் சொல்லியிருக்கு, சதைவ சௌமிய இது அக்ராதி தேகமயவா சித்தியம். அது மட்டும்தான் இருந்தது. இப்ப என்ன பண்ணித்தது அப்படின்னா சதைக்ஷத பகுத்தியம் பிரஜாயேய சங்கல்ப மாத்திரத்தினாலேயே இந்த லோகமானது சிட்டியாச்சு. அதுக்கெல்லாம் விளக்கங்கள் எல்லாம் வந்து புருஷூக்த வியாக்கியானத்துல நிறைய பேர் எழுதியிருக்காங்க. நாம நினைக்கிற மாதிரியாக அது ஒன்றும் ஒரு பிக்ஷனோ எதுவோ இல்லை. நம்மளுடைய நாமாவளியில ஒண்ணு சொல்லும் பொழுது உண்மேஷ நிமிஷோத்கண்ண விபன்ன புவனாவளி அப்படின்னு ஒரு நாமாவளி. அம்பாள் கண்ணை மூடி திறந்தாள்னா எல்லா லோகங்களும் வந்துடும் அப்படின்னு பாஸ்கராச்சாரியா சொல்லும் பொழுதோ இல்ல வாத்தியா சொல்லும் பொழுது அது விளக்க சொல்லுவார். ஒண்ணுமில்ல, நாம கண்ணை மூடி திறந்தாலே ஏகப்பட்ட லோகத்தை சிருஷ்டி பண்றோம். நாம கனவுங்கிறதான கான்செப்ட் எடுத்துன்னு பார்த்தேன்னா ஒரு நிமிஷம் அப்படி எத்தனை அது இன்னும் கண்டுபிடிக்க முடியல. அது இன்னமும் ஒரு மிஸ்டிக்கான லெவலா தான் இருக்கு ஈவன் டு தி சைக்காலஜிஸ்ட் அண்ட் சயின்டிஸ்ட். கனவுங்கிறது எப்ப ஆரம்பிக்கிறது முடியறது தெரியுது, தொப்புன்னு கீழே விழுறோம் முடிச்சுருக்கோம். ஒரு சிலதுல எப்ப முடியறதுன்னு கூட தெரியாது, எப்ப ஆரம்பிக்கிறது எப்ப முடியறதுன்னு தெரியாது. ஆனா என்ன சொல்றான்னா சைக்காலஜிஸ்ட்லாம் ரொம்ப பரபரப்பான ஒரு விஷயமாக இருந்ததுன்னா அப்ப வந்து பிபி அதெல்லாம் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறா. ஏன்னா பயத்துல நமக்கே வந்து ஹாரிபுலேஷன் கன்ஸ்பிரேஷன்லாம் இருக்கிறத பார்க்கிறோம். எந்த சமயத்துல அது ஆரம்பிக்கிறது எந்த சமயத்துல முடியறதுங்கிறத தான் நம்மளால சொல்ல முடியல. அதுக்குள்ள ஏகப்பட்ட ஜந்துக்களை செட்டி பண்றோம் பாருங்க. எவ்வளவோ விஷயங்கள் தெரிஞ்சு அன்னைக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கோம் பாருங்க. நாய் துரத்துற மாதிரி கனவு கண்டா நானும் நாய் மட்டுமா இருக்கும் அங்க லோகத்துல. நாம எதெல்லாம் பார்க்கிறோமோ அதெல்லாம் அங்க இருக்கணுமோ இல்லையோ. நாம ஒரு சாதாரணமான ஒரு ஒரு மனிதன் கண்ணை மூடி துறக்கும் போது இவ்வளவு லோகத்தை சிருஷ்டி பண்றான்னு சொன்னால் அம்பாள் ஏன் அதை பண்ணக்கூடாது? அதனால அப்படி வரும் பொழுது இப்ப நாம என்னுடைய கனவுல பார்த்த நாய் இருக்க அதுக்கு அப்பா அம்மா நாய் அம்மா நாயெல்லாம் நான் எங்க கண்டு தேடுறது? साधारण मनिधान संगल्पत्तिले अंद सृष्टियानदु अंबाळुडैय सृष्टि एर्पडपडादु அதனால கட்டாயமா அதெல்லாம் உண்டு. நாம நினைக்கிற மாதிரி ஒண்ணுதுல இருந்து இன்னொண்ணுக்கு வந்தது அப்படிலாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. பகவானுடையதான சிருஷ்டியில சங்கல்ப மாத்திரத்துல எல்லாம் வரும். அதுக்கு நாமளே பிரமாணம். நாமளே திடீர்னு எழுந்து நின்று எங்க வாத்தியார் சொல்லுவாருன்னு சொல்லியிருக்கேன் பல தடவை. இவன் படுத்துட்டு இருக்கிறது திருவல்லிக்கேணியில மேன்ஷன் ரூம் உள்ளடா, அதுல இவனை தவிர இன்னொருத்தர் போனோம்னாலே அவன் வெளியில வந்தாதான் இவன் போகலாம். இவன் படுத்துண்டு இப்படி அப்படி திரும்பினான்னா செவத்துல இவன் முதுகு வருஷம். அதுல போய் ஆணைய பார்த்தேன், பூனைய பார்த்தேன், ஒட்டைய பார்த்தேன், ஆறாம் நம்பர் கேட்பேன். இது எல்லாத்தையும் விட தள்ளி நம்மாலேயே பலவிதமான சிட்டிகளை பண்ண முடியுங்கிறதான லெவல் இருக்கும் பொழுது, அதனால்தான் இந்த சொப்னத்துல வரக்கூடியதான தன்மையை போன்றதானதான் உலகம். அவருடைய சிருஷ்டி சங்கல்பத்தினால ஏற்படக்கூடியது அப்படின்னு சொல்றான். ஆகவே அதை பத்தி விசாரம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அது அதனுடைய தாத்பரியத்தை தெரிஞ்சுக்கணுமே தவிர அதனுடைய மூலத்தை விசாரம் பண்ணி பிரயோஜனம் இல்லை. அதுக்குதான் பஞ்சீகரணம் எப்படி வந்தது அப்படின்னா, ஒவ்வொன்னு பஞ்சீகரணம்னு புத்தகம் எழுதியிருக்காரு பகவத்பாதாள். எந்த மாதிரி வந்திருக்கலாம், அதாவது ஓரளவு மேனிஃபெஸ்டட் லெவல் வந்த பிறகு அது எப்படி எப்படி எல்லாம் இருக்கு அப்படிங்கறத பார்க்கிறோம். மூலபூதத்துக்கு போய் பார்த்தோம்னா ஒண்ணுமே இல்ல, ஈஸ்வர சங்கல்பத்தினாலதான் வந்திருக்கே தவிர மற்றதுனால வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதெல்லாம் வர முடியுமா சார் அப்படின்னா அதுக்கு நாமளே பிரமாணம்னு இப்பதான் சொல்றோம். அதனால நம்மாலேயே ஒரு லோகத்தை சிருஷ்டி பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால் ஏன் அம்பாளுடையதான உண்மையாக விகோத்பன்ன விபன்ன போனாவளியா இருக்கக்கூடாது? அதனால அதை பத்தி பேசினார். அதனால ஆத்மனஹா ஆகாச சம்பூதா இத்தியாதி ஸ்ருதி பிரமாணமானது இந்த வியத் பிரசூங்கிறதான நாமாவளிக்கு பிரமாணமாக பாஸ்கராச்சாரியாரால கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக ரொம்ப வாத்தியாருக்கு ரொம்ப பிடிச்ச நாமாவளின்னா ரொம்ப ரசிச்சு நிறைய நேரம் சொல்லுவார். வாத்தியார் பேர் வழுத்தூர் ராஜகோபால சர்மா, கேள்விப்பட்டிருப்பேன் நீங்க. அவருக்கு அந்த ராஜகோபாலன் அப்படின்னு பேர் கேட்டாலே அவருக்கு பரம சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அவருடைய ரொம்ப அபிமான தேவதை மன்னார்குடியில் இருக்கக்கூடிய ஸ்ரீவித்யா ராஜகோபால சுவாமி. ரொம்ப சொல்லிட்டே இருப்பார். இந்த முகுந்தா அப்படிங்கறதான நாமாவளி என்னன்னா வேடிக்கையாவும் சொல்லுவார். ராஜகோபாலனுக்கு எப்படி அவ்வளவு அழகு வர முடியும்? அவதான் அப்பாளுடைய சொரூபல்ல, அதனால அழகாத்தான இருக்கணும் அப்படின்பாரு. இந்த ஸ்ரீவித்யா ராஜகோபால சுவாமி அவருக்கு ரொம்ப இஷ்டமான தேவதை. அவர் சொல்லுவார், இந்த நாமாவளியை சொல்லும் போதெல்லாம் அதை சொல்லுவார். முகுந்தா அப்படிங்கறதான நாமாவளி முக்தி ததாதீதி முகுந்தா, மோட்சத்தை தருபவள் அப்படிங்கறதான சென்ஸ்ல முகுந்தாங்கிறதான சப்தமானது உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு. மகாவிஷ்ணுக்கு முகுந்தான்னு பேரு, அதுக்கும் இதே தாற்பயம் தான். அவர் தான் மோட்சத்தை அளிக்கக்கூடியவர் அப்படிங்கறதான சென்ஸ்ல முகுந்தான்னு அவருக்கு பேரு. முகுந்தான்னா மோட்சத்தை தருபவள்னு அம்பாளுடைய பேரை சொல்லிட்டார். அடுத்தது என்ன பண்ணார், அவரே விஷ்ணு ரூபத்வாத்வா அப்படின்னு எழுதினார். விஷ்ணு ரூபவத்வாத்வா, அவள் விஷ்ணுவனுடைய ரூபத்தை உடையவள் அப்படின்னா அது எங்க இருக்கு பிரமாணம் அப்படின்னு கேட்டா, தந்திர ராஜம்னு ஒரு புஸ்தகம், தந்திர புஸ்தகம், தந்திர சாஸ்திரத்துல மிக வசதியாக சொல்லப்பட்டதான பல புஸ்தகங்கள்ல ஒரு புஸ்தகம் தந்திர ராஜம்னு. இதுல ரொம்ப அருமையாக இந்த பிரமாணமானது கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு தடவை அம்பாள் தான் ஆண் வடிவத்தை எடுத்துண்டா என்ன அப்படின்னு தோணித்தான் அம்பாளுக்கு. அவதான் காமரூபிணியா சொல்லியோ, அவ எதை நினைச்சுக்கிறாளோ அந்த ரூபத்தை அடையணும். அப்ப அம்பாளுக்கு திடீர்னு என்ன தோணித்தான், தான் ஒரு ஆண் ரூபம் எடுத்துண்டா என்ன அப்படின்னு தோணித்தான். அவள் சங்கல்பம் உடனே சித்தியாயிடுமே. அப்ப கதாஜித் ஆத்யா லலிதா, முதன்மையாக இருக்கக்கூடியதான லலிதா பரமேஸ்வரி இருக்காளே, அவ ஒரு தடவை என்ன பண்ணாலாம், கதாஜித் ஒரு சமயம் ஆத்யா லலிதா பும் ரூபா, தனக்கு புருஷ ரூபம் இருந்தா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பார்த்தாலாம். உடனே புருஷ ரூபம் வந்துட்டவளுக்கு. அவதான் சாட்சாத் ராஜகோபால சுவாமின்னு சொல்லுவார் வாத்தியார். ஏன்னா அதனாலதான் ஸ்ரீவித்யா ராஜகோபால சுவாமின்னு பேர். அதுவே ஸ்ரீவித்யா ராஜகோபாலன் தான் சொல்லுவா. அம்பாளுடைய ஸ்ரீசக்கரமும் இருக்கக்கூடியதான தன்மை உடையது. அதனால உடனே என்ன ஆயிடுச்சான்னா அவளுடைய சங்கல்பத்தினாலேயே அப்படியே அந்த உருவத்தை எடுத்துட்டாலாம். அதனாலதான் நீங்க எந்த விக்கிரகத்தை பார்த்தாலும் அந்த ராஜகோபால சுவாமியினுடையதான அந்த நிக்கிற போஸ்டர் இருக்கு பாருங்க, அந்த மாதிரி ஒரு அழகை நீங்க பார்க்கவே முடியாது. அவ்வளவு அழகான ஒரு ரூபம். அது சொல்லுவார், எப்படிடா இல்லாம போகும், அம்பாள் இல்லையாடாவர் அப்படின்னு. அது போல கதாஜித் ஆத்யா லலிதா பும் ரூபா, ஆண் உருவம் தனக்கு இருந்தா எப்படி இருக்கும்னு ஒரு நிமிஷம் யோசிச்சாலாம், டக்குன்னு அப்படியே ராஜகோபால சுவாமியாக உருவெடுத்துட்டாவோ. கிருஷ்ண விக்கிரகா, குழலூதும் கண்ணனாக அவள் உருவெடுத்து விட்டாள். ஸ்வவம்ச வாதனாரம்பாத்து அகரோத் விவசம் ஜகத், தன்னுடையதான வம்சம்னா புலாங்குழல் அர்த்தம். அந்த குழல் ஊதுகின்றதான அந்த நயத்தினாலே உலகம் அனைத்தையும் தன்வசப்படுத்திக் கொண்டாள். சதா ச கோபி சஞ்ஞாபிகி ஆவருத்தா அபூது ஸ்வசக்திபிகி. அம்பாள் எங்க போறாளோ கூட அம்பாளை சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த பாரபர்னேலியாவும் வந்துருமோ இல்லையோ. அந்த பாரபர்னேலியா எப்படிரா வந்தது அப்படின்னா எல்லாம் கோபிகா ஸ்திரீகள்ங்கிறதான வியாஜத்துல வந்துட்டான். அதனால்தான் இந்த கிருஷ்ணனை சுத்தி எப்ப பார்த்தாலும் கோபிகா ஸ்திரீகள். கிருஷ்ணன் யாருன்னா சாட்சாத் அம்பாள் தான் ஒரு பும்ரூபமாக இருந்தா என்னன்னு யோசிச்சாலாம். உடனே டக்குன்னு ராஜகோபால சுவாமியாக வந்துட்டா. வந்த உடனே இந்த சக்திகள் எல்லாம் என்ன பண்ணிட்டு நான் அவளை சுத்தி தான் நின்று இருக்கு. அதனால்தான் அந்த இதுல சொல்லும் போது சொல்லுவார் அந்த அங்கனாம் அங்கனாம் அந்தரே மாதவா மாதவம் மாதவம் சாப்தரே அங்க அங்கனா அப்படின்னு சொல்லி இந்த சக்திகள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து கோபிகா ஸ்திரீகளாக அங்க வந்துட்டாளாம். ததஹா ச கோபி சஞ்ஞாபிகி ஆவருத்தா அபூத்து ஸ்வசக்திபிகி. அம்பாளுடைய சக்தியாக இருக்கக்கூடிய சோடச நித்யாள் மற்றவாள்லாம் என்ன பண்ணிட்டாலாம் கோபிகா ஸ்திரீகள்ங்கிறதான வியாஜத்துல அங்க வந்துட்டாளாம். ததா தேன வினோதாய சொம் சோடா கல்பயத் பபு. ஆகவே இவாள்லாம் வந்த உடனே என்ன பண்ணிட்டாலாம் இவளும் தன்னுடைய உருவத்தை 16 பெருக்கிவிட்டாளாம். சோடச நித்யாளும் சேர்ந்து வந்த உடனே அம்பாளும் என்ன பண்ணிட்டாலாம் தன்னுடைய உருவத்தை 16 பண்ணிட்டாளாம். அதுதான் அங்கனாம் அங்கனாம் அந்தரே மாதவா மாதவம் மாதவம் அப்படி அந்தரே அங்கனா அப்படின்னு சொல்லி கோபிகைகளுக்கு இடையில் கண்ணனும் இரு கண்ணனுக்கு இடையிலே கோபிகைகளும் இருந்தார்கள்னு சொல்லி ரொம்ப அழகாக அதை சொல்றாரு. இது அங்க பிரமாணம் இருக்கு தந்திரராஜம்ங்கிறதான புத்தகத்துல. ஆகவே இந்த முகுந்தா அப்படின்னு சொன்னா சாட்சாத் அம்பாளே ராஜகோபால சுவாமியினுடைய உருவத்தை எடுத்துட்டாருங்கிறதுக்கு தந்திரராஜமானது பிரமாணம். அதுதான் ராஜா ரொம்ப ரசிச்சு நிறைய தடவை சொல்லுவாரு. இத முகுந்தம் அப்படிங்கறதான சப்தத்துக்கு ஒரு ரத்ன விசேஷமும் உண்டு. பல ரத்னங்கள்ல ஒரு ரத்னத்துக்கு முகுந்த ரத்னம்னு பேரு. அது அவ்வளவு பிரசித்தமானதாக இல்ல. விஸ்வகோஷம் அப்படிங்கறதான ஒரு டெக்ஸ்ட் ஆனது என்ன சொல்றது முகுந்தா புண்டரீகாட்சே ரத்னபேதே அப்படி பாரதஹா அப்படின்னு சொல்லி விஸ்வமானது சொல்றது. அந்த ரத்ன விசேஷ ரூபாவா அப்படின்னு சொல்லி முகுந்தம் என்று அழைக்கக்கூடியதான மிக உயர்ந்ததும் ரொம்ப ரொம்ப ரேராகவும் இருக்கக்கூடியதான ஒரு ரத்னத்தினுடையதான ஸ்வரூபத்தை உடையவள் அப்படின்னு பாஸ்கராச்சாரியார் அதுக்கு வியாக்கியானம் பண்றார். அதுக்கு முகுந்தா அப்படிங்கறதான நாமாவளி. அடுத்ததாக முக்தி நிலையா முக்தினாம் பஞ்சவித மோக்ஷானாம் நிலையா ஆகரஹா யஸ்யாம். முக்தி வேணும் அப்படின்னு சொன்னால் அவள் உத்தரத்தான் உபாசிக்கணும். ஏன்னா அவதான் அதுக்கு ரெபாசிட்டரி. முக்தி நிலையா பஞ்சவித மோக்ஷானாம் அப்படின்னு இருக்கு. இது ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். சாலோகம் சாமீபியம் சாரூபியம் சாயுத்தியம் கைவல்யம் அப்படின்னு சொல்லி மொத்தம் 5 விதமான மோட்சங்களாக சாஸ்திரங்கள் பேசுறது. இதெல்லாம் வாத்தியா ரொம்ப பிரமாதமா விளக்குவார். இந்த கைவல்யத்தை தவிர மற்றவைகள் எல்லாம் மோட்சமாக கருதப்படாது. அதிகாரி பேதாது அவைகளெல்லாம் மோட்சம்னு சொல்றோம்னு சொல்லி சாஸ்திரங்களும் பேசுறது. வாத்தியார் ரொம்ப அருமையாக அதை சொல்லுவார். அதுக்கு ஒரு அனெக்டாட் ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லுவார். சாலோக்கியம்னா என்ன அப்படின்னா வாத்தியார் வேடிக்கையா சொல்லுவார் இந்தியிலேயே இருக்கோம் நாமோன்னு அர்த்தம் அப்படின்வார். சாலோக்கியம்னா கிண்டிலேயே இருக்காரு. கவர்னர் பங்களாரு கொல்லிவங்க இந்த கவர்னர் எப்படியோ அது கிண்டிலேயே இருக்கோம்னா என்ன அர்த்தம்னா கவர்னர் தானே போகும்போது ஒருபோது பார்க்கலான்னு அந்த மாதிரி ஆசைப்படுறவா இருக்காளோ இல்லையோ. இல்லைன்னு சொல்ல முடியுமா? யாரோ ஒருத்தர் நடிகரோ நடிகையோ போனாள்னா அவ ஆத்துக்கிட்டே இருக்க நான் இங்கேயே பாத்துக்கலான்னு என்ன புருஷார்த்தம் தெரியாது. அந்த மாதிரி ஒரு சில பேர் அபிப்பிராயப்படலாமோ இல்லையோ. அதிகாரி பேதாது தாலோக்கியம். நான் கவர்னர் இருக்கக்கூடிய இடத்துல இருக்கலாம். ஒரு சில பெசிலிட்டிஸ் இருக்கலாம். கரண்ட் கட் ஆகாம இருக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு சிலதெல்லாம் இருக்கலாம். நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்தந்த அதிகாரிகள் எதோ ஆசைப்படுறாளோ அதுக்கு தகுந்த மாதிரி தாலோக்கியம். அடுத்தது என்னன்னா சாமீபியம். கவர்னர் பங்களாக்குள்ளே வேலை செய்யறவான்னு அர்த்தம். அதுதான் சாமீபியம். கவர்னர் பங்களாக்குள்ளே வேலை செய்யறவா. இன்னும் கொஞ்சம் அதிகமான சலுகைகள் இருக்கலாம். இதுலயாவது வெளியில கரண்ட் போகலாம். அங்க கரண்ட் போகிறது வாய்ப்பே இல்லை. இன்ஃபேக்ட் கவர்னர் அந்த பூங்காக்கள் எல்லாம் அனுபவிக்கிறாளோ இல்லையோ அங்க கூட இருக்கிறவாள் அனுபவிக்கலாம். இத்தியாதி ஒரு சில விசேஷங்கள் இருக்கு. அதை ஆசைப்படக்கூடிய அதிகாரிகள் இருக்கா. அப்படிப்பட்ட அதிகாரிகளுக்கு 2வதாக இருக்கக்கூடியதான சாமீபியம். 3வதாக இருக்கக்கூடிய சாரூபியத்துக்கு என்ன சொல்லுவார்னா கவர்னருடைய டிரைவர். கவர்னர் மாதிரியே தான் அவருக்கு எல்லா விதமான மரியாதையும் கிடைக்கும். கவர்னர் கார்ல உட்கார்ந்து இருக்காரா இல்லையாங்கிற பத்தி விசாரம் இல்ல. இவர் வந்த உடனே டிரைவருக்கு முதல் சொல்லிவிட்டு கவர்னர் கூட பின்னாடி தான் உட்காந்துருப்பார். இவர் முன்னாடி உட்காந்துருப்பார். இவருக்கு தான் எல்லா விதமான சல்யூட் எல்லா விதமான பேரமெண்டேரியா எல்லா விதமான மரியாதைகள் கார்ட் ஆஃப் ஆனர் எல்லாம் யாருக்குன்னா அவருக்கு தான். இல்ல பின்னாடி இருக்கக்கூடிய அவருடைய பிஏன்னு வச்சுக்கோங்களேன் ஏதோ ஒண்ணு ஆக இதுக்குதே சாரூபியம்னு பேர். பொதுவாக சாரூபியம்னா என்ன அர்த்தம்னா அவர மாதிரியே உடம்பு, அவர மாதிரியே நிலைகள் எல்லாம். இந்த வாத்தியார் வேடிக்கையா சொல்லுவார், இதுக்கு என்னடா பெரிய விசாரம், ஏபி நாகராஜன் போட்டா ஓட்டு விட்டுற போறான் அப்படிங்குவார். என்ன பெரிய விசாரம் அப்படின்னு. பழைய காலத்துல ஏபி நாகராஜன்கிற ஒருத்தர் புராண கதையெல்லாம் படமா எடுத்துட்டு இருந்தார். என்ன சொல்லுவார், என்னடா பெரிய சமாச்சாரம், ஏபி நாகராஜன் போனா போட்டு விட்டுற போறான் மேக்கப் அப்படின்னு. அந்த மாதிரி அதுக்கு சாரூபியம்னு பேரு. ஆனா வேடிக்கையா சொல்லும் போது என்ன சொல்லுவார்னா, டிரைவருடைய கவர்னருடைய டிரைவர் அல்லது அவருடைய பின்னாடி ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் இருப்பார், அவருடைய அவர்னு வச்சுக்கலாம். அடுத்தது என்னன்னா சாயுஜ்யம், அவருடைய இணையறது அப்படின்னா அவருடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரி. இப்ப அவளுடையதான அதிகாரி பேதத்துக்கு தகுந்த மாதிரி இவைகளெல்லாம் இருக்குமே தவிர வாஸ்தவமான கைவல்யமோ இதெல்லாம் இதெல்லாம் உண்மையா பார்த்தா கைவல்யம்னு இருக்குமா, மோட்சம்னு இருக்குமா, இருக்கிறது வாய்ப்பு இல்லையே. இவைகளெல்லாம் என்னன்னா அப்ப இதெல்லாம் எப்படி மோட்சம்னு சொன்னேன் நான், அது ஆசைப்படக்கூடியவா இருக்காள் என்ன, அது ஆசைப்படக்கூடியவா இருக்காளா இல்லையா? நான் சொர்க்கத்துக்கு போனோம், நான் சூரிய லோகத்துக்கு போனோம், நான் சந்திரலோகத்துக்கு போனோம், நான் சத்தியலோகத்துக்கு போனோம், பிரம்மலோகத்துக்கு போனோம்னு ஆசைப்படுறா இருக்காள் இல்லையா? அவளுக்காக ஏன் அப்படின்னா இதை காட்டிலும் உயர்ந்ததான ஒரு நிலையை அவ சிந்திக்கல. ஆகவே அது அதிகாரி பேர்ல குற்றம் இல்ல, அவளுக்கு அவ்வளவுதான் ஞானம். ஒரு குழந்தைய போய் உனக்கு என்னடா கண்ணு வேணும் அப்படின்னு கேட்டாள்னா ரொம்ப யோசிச்சுட்டு என்ன சொல்லுன்னா பெரிய கிட்கேட் வாங்கி கொடுக்கணும், அதான் சுவாரஸ்யம். அதுக்கு மேல என்ன பண்ண முடியாது. இப்ப இருக்கிறதுலாம் கொஞ்சம் அதிகமா கேட்கும், அதை ஏதாவது லேப்டாப் கேட்குமோ என்னமோ சித்த ஆன உடனே என்ன அப்படின்னா அதனுடைய லெவல் அவ்வளவுதான். பகவான் அப்படின்னு போகும்பொழுது என்னன்னா மற்றவாள்லாம் ஏன் அதெல்லாம் கேட்கல அப்படின்னா அவளுக்கு இதெல்லாம் ஒரு பெருட்டாக தெரியல. ரொம்ப அருமையான இன்சிடென்ட் பாகவதத்துல குசேலோபாக்கியானம். என்ன பண்ணா, உன்னை பார்த்த பிறகு நான் என்னத்தனா கேட்கறது இருக்காரு குசேலர். வாத்துக்காரி கேட்டது ஞாபகம் வந்தது அவருக்கு, இருந்தாலும் சேச்ச இப்பேற்பட்ட ரொம்ப அருமையான வியாச பகவான் வந்து பாகவதத்துல அந்த நட்பை வந்து குசேலன் மூலமாக பண்றாரு பாருங்க. அவர் சொல்றார், ரொம்ப தொலைவுல வேஷ்டி எல்லாம் கட்டிட்டு ஒருத்தர் வர, அங்க பாகவதத்துல ரொம்ப அருமையா இருக்கு அந்த இது அந்த இடம். அவர் வருவார், தூராத் ஆகர்ணிய தொலைவில இருந்தே பார்த்து விடுறாராம். எங்க உட்கார்ந்து இருக்காருன்னா பிரியா பர்யங்க சாயினான்னு எழுதுவார் வியாசர். ராசா ருக்மிணியோட உட்கார்ந்து இருக்கார், எங்க பரியங்கத்துல அந்த படுக்க இதுல உட்கார்ந்து இருக்காரா அந்த ஹம்சதூலிகா மஞ்சத்துல. அங்க இருந்தவர் அங்கேயும் பார்த்து விடுறாராம். பார்த்த உடனே என்ன பண்றாருன்னா மனைவி அப்படியே உதறிட்டு வேகமா வந்து ஆற தழுவிக்கிறாராம். அவனுக்கு கூச்சமா இருக்கு குசேலனுக்கு. என்ன அப்படின்னா இவ்வளவு பீதாம்பரதாரியாக இருக்கக்கூடியவர், கீழ வேட்டு கட்டின்னு இருக்கக்கூடியவன பாக்கிறவே, இப்படி எதுவுமே சங்கோச்சம் இல்லாத மனைவியோட உட்கார்ந்து இருக்கிறவன் வேகமா ஓடி வந்து நம்மள கட்டிக்கிறானேன்னு அவனுக்கு சங்கோச்சமா இருக்கான். அப்படியே அழிச்சுன்னு வராராம். தான் எந்த இடத்துல உட்கார்ந்தனா அங்க உட்கார வைக்கிறான். நட்புக்கு எப்பேற்பட்டதான இடம் கொடுக்கிறார் பாருங்க பகவான். அவசரமா அவர் அழைச்சிட்டு வந்து தான் எங்க உட்காண்டாரோ அங்க உட்கார வச்சாராம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சாதாரணமா யாருல எல்லாரையும் டிராயிங் ரூம் வரைக்கும் கூப்பிடுவோம், ஆறையாவது பெட்ரூமுக்கு வரைக்கும் அழிச்சுன்னு போவோமோ நாமோ. அப்படி அழிச்சுன்னு போறோம்னு சொன்னா எவ்வளவு ஆத்மார்த்தமாக இருந்தாலும் நம்ம அழிச்சுன்னு போவோம். இதை விட இன்னும் ஒரு ஸ்டெப்பு மேல போய் அதுலயே அவரை உட்கார வைக்கிறார். அதுலயும் வியாச பகவான் அதை விளக்குறார். அப்ப மனைவிகளை கூப்பிட்டு விசத சொல்றாராம், விஜயந்தி மனைவிகளை கூப்பிட்டு வீச சொல்றாராம். அதுல இன்னொரு சுவாரஸ்யம் என்னன்னா, ஒரு சில இடத்துல அது ஆமா உங்களுக்கு வேற வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போகலவா, உடனே என்ன பண்றாளா அவ ரெண்டு பேரும் விசுறாளா. அவ விசுறாளே அப்படின்னு பார்த்தா இவரு காலும் கீழே உட்கார்ந்துட்டு அந்த பாத பூஜை பண்றாரா குஜேலன். என்னன்னா பிரம்மபந்து ரீதி எனக்கு ஒரு தகுதி இல்ல, இந்த பெல்ட் போட்டு பாருங்க, இந்த பிராமணங்கிற ஒன்னே ஒண்ணுத்துக்காக பகவான் அப்படி பண்ணார். எல்லாம் உருக்கமா எழுதுவார் பாகவதத்துல வியாச பகவான். இங்க எழுதினார், அதுல பண்ணிட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு என்ன பண்றான். அதை விட பெரிய விஷயம் என்னன்னா, அதுதான் அவருக்கு ரொம்ப கூச்சமா இருக்கான், யாருடையதான பாதம் பட்டதுனால கங்கை புனிதமாச்சோ அந்த மனுஷன் என்னுடைய பாத பிரக்ஷாளன் ஜலத்தை எடுத்து போட்டுக்கிறானே, நான் என்ன பாக்கியம் பண்றேன்னு தெரியலையே, இவ்வளவு எல்லாம் பண்ண பிறகு எதையாவது கேட்க தோன்றதா எனக்கு இருந்தார் குச்சேல. இத பார்த்துட்டு அத வியாச இத சொல்லி முடிச்சார். உடனே ரியாக்ஷன் எங்கன்னா வேலைக்காரர்களுடைய ரியாக்ஷன் அத சொல்ற டிஸ்கரைப் பண்றார் பாகவதத்துல. இந்த வேலைக்காரியம் இவன் யாருமே பரவ தரித்திரனாக இருக்கான், என்ன எல்லட மாதிரி இருக்கு அவனுடைய வஸ்திரம், அதை விட மகா மோசமா இருக்கு அவனுடையதான ரூபம், தாடிய மீசையுமா வந்துட்டு இருக்கான். அக்ரஜகா இவ அப்படின்னாவோ வேலைக்காரி என்ன பண்ணான்னா சொந்த அண்ணனை கட்டி தழுவிக்கிற மாதிரி தழுவி யாரு லோக பாவனஹா உலகத்தையே புனிதப்படுத்தக்கூடிய பகவான் இந்த வார்த்தையை போடுறார் வியாசர். லோக பாவனஹா உலகத்தையே புனிதப்படுத்தக்கூடிய ஒருத்தன் இவரை ஆலிங்கனம் பண்ணிட்டு அழைச்சின்னு போய் தன்னுடைய இருக்கையில உட்கார வைக்கிறாரே, இந்த பிராமணம் பண்ணின புண்ணியம் என்னன்னு தெரியலையேன்னு வேலைக்காரிய ரிஃப்ளெக்ஷன். உடனே அப்படியே ஷிஃப்ட் மாத்திட்டார். இப்ப பார்த்தா குஜேலன் அடகா ஆத்துக்காரி சொன்னது ஞாபகம் வந்தது, அவர்கிட்ட போய் ஏதாவது கேட்டுவாங்கன்னு ஒரு நிமிஷம் யோசிச்சா, இதை விட ஒரு பெரிய பாக்கியம் யாருக்கு கிடைக்கும்? இத போய் இதையே கொடுத்துட்டான் பகவான். இதுக்கப்புறம் போய் அவங்க கிட்ட இதை கொண்டா அதை கொண்டான்னு கேட்கறதான்னு நினைச்சிட்டு இப்படி கைய புடிச்சுட்டானா, இப்படி கைய வச்சுட்டு இருக்கானா. அப்படியே பிக்சர் டிஸ்கிரிப்ஷன் பாகவதம் அவ்வளவு அருமையானது. அவன் என்ன பண்ணா பகவான் அந்த கையை அப்படி இழுத்து என்னடா கொண்டு வந்திருக்கேன் ஏதாவது கொண்டு வந்திருக்கேன்னு டப்புன்னு புடிச்சுட்டானா. இவன் இழுத்த வேகத்துல கந்தல் சேர்த்து அவள் கொட்ட ஆரம்பிச்சு அந்த டப்ப புடிச்சுட்டு பகவான் என்ன பண்ணாரு சாப்பிட்டார். ஒரு புடிக்கும் அங்க போயிடுத்து ராதாவுக்கு தெரிஞ்சு வச்சு டப்புன்னு வந்து புடிச்சுட்டா போற இருக்கும் அப்படின்னு. அந்த மாதிரியான ஒரு நட்பு அது பகவானுடையதான தன்மை. அவர் எப்படி இருக்கணும் பாருங்க. எல்லாம் அது வரை இருக்க அதிகாரி ஒரு சில அதிகாரிகள் அங்க போய் கேட்கறான் நச்சிகேதன், எவன் ரெடியா இருக்கான் கொடுக்கறதுக்கு. என்ன சொன்னா நீ வச்சு கூட இருக்கான். அதிகாரியில சில பேர் இதுக்கெல்லாம் ஆசைப்படுறது இல்லை, எனக்கு அதெல்லாம் வேண்டாம் விட்டுட்டு உனக்கு அதை தரேன் இதை தரேன் நான் நீ வச்சுக்கோ எல்லாத்தையும் தான். ஒரு சிலது ஆசைப்படக்கூடியவா இருக்கா. அம்பாள் கிட்டையும் போய் HDFC லோன் சேர்த்தா போறோம்னு கேட்கறவா இருக்காளோ இல்லையோ, அவளுக்காக ஏதாவது ஒரு மோட்சம். ஏன்னா அவளை பொறுத்த வரைக்கும் அதான் மோட்சம். இதுல இருந்து விடுபட்டா போரும் சேர்ந்தானே சொல்றான். அங்க போய் இது ஒரு பெரிய பாண்டேஜா இருக்கு எனக்கு, இத்த தொலைச்சிட்டு என்ன போறோம் அப்படின்னு யோசிக்கிறாளோ இல்லையோ. என்னென்னமோ ஒரு சில பேர் வியாதியை தொலைச்சா போறோம்ன்றா, ஒரு சில பேர் கடன்ல இருந்து போனா போறோங்கிறா, ஒரு சில பேர் அந்த குழந்தை பொண்ணுக்கு குழந்தை பொருந்து கொடுத்தனா போறோங்கிறா. என்னென்னமோ விசாரிக்கிறாளோ இல்லையோ. அது மாதிரி அதிகாரிகள் எத்தனை பேர் இருக்கா. அந்த அதிகாரிகளுக்கு தகுந்த மாதிரி மோட்சங்களும் வேறுபடுறது. வாஸ்தவமான மோட்சம் எதுன்னா கைவல்யம். அதுதான் ஐந்தாவதாக இருக்கக்கூடியதான மோட்சம். இந்த தாலோகம் சாமீபியம் சாரூபியம் சாயுத்தியங்கள் எல்லாம் எதுக்கோ உதவாது. இவைகளையெல்லாம் கடந்து இருக்கக்கூடியதான கைவல்யம் ஒரு ஸ்டேஜ் இருக்கு பாருங்க, அதுதான் உண்மையிலேயே மோட்சம். பட் இருந்தாலும் இதெல்லாமும் மோட்சம்னு நினைச்சுட்டு இருக்கிறா எத்தனை பேர் இருக்கா. அவளுக்காக இவைகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்குன்னு பஞ்சவித மோட்சானாம் நிலையா. அவ எதை கேட்டாலும் நாம கேட்கறத பொறுத்து தான் அவன் என்ன கேட்க போறான்னு அம்பாள் ரெடியா காத்துட்டு இருக்கா. பவானி தும் தாசேங்கிற ஸ்லோகத்துல சௌந்தரிய நகரில அருமையா பேசுறார் பகவத் பாதாள். ஏன்னா இது வரைக்கும் யாருமே கேட்கலையே, நான் நீயாக கடவேனாக பிரார்த்திக்கிறானு உடனே டக்குன்னு அதை கொடுக்கறதுக்கு ரெடியா வந்துட்டானா. அவ பேர் கிருப்ர பிரசாதினி இல்லையா. அதனால அப்படி பஞ்சவித மோக்ஷானாம் நிலையா ஆக்கரஹா இதி அப்படின்னா. அடுத்ததாக முக்தி நிலையாங்கிறதுக்கு ஏன் அவளை முக்தி நிலையான்னு சொல்லணும் அப்படின்னா, இந்த திரிபுட்டி ஞானம் இருக்கு பாருங்க, அதுல முக்திங்கிறதும் அவளே, முக்தியை அளிப்பவளும் அவளே, அதுக்கான வழியாக இருப்பவங்களும் அவளே. இந்த மூணும் போனாதான், அந்த திரிபுட்டி ஞானம் போனாதான் ஆத்ம சாட்சாத்காரமானது தெரியும். அறிபவன், அறிவு, அறியப்படுகின்ற பொருள், இது பேர் திரிபுட்டி ஞானம்னு பேர். பிரமாதா, பிரமா, பிரமேயம். நான் இந்த பொருளை பாக்குறேன்னு சொன்னா எனக்கு பிரமாதான்னு பேரு, இதுக்கு பிரமேயம்னு பேரு. ஒரு பிரமாதா பிரமேயத்தை அறிந்து கொள்ளக்கூடியதான ஒரு ப்ராசஸ் இருக்கு பாருங்க, அதுக்கு பிரமானு பேரு. வேலிட் நாலேஜ். நான் பர்சீவர், இது பர்சீவ்டு. இந்த பர்செப்ஷன் ஒண்ணு இருக்கு பாருங்க. இந்த மூணும் வேற வேற நினைச்சுட்டு இருந்தோம்னா கடைசி வரைக்கும் வேறையாவே தான் இருக்கும். இது மூணு ஒண்ணுங்கிற நிலை என்னைக்கு ஏற்படுறதோ அப்ப சாட்சாத்காரமானது ஏற்படும். ஏன்னா இது மற்ற பொருள்களை பத்தினதான விசாரம் இல்லை. ஆத்ம விசாரத்தினுடையதான பெரிய விஷயமே என்னன்னு கேட்டால், ஆத்மாவை பத்தி விசாரிக்கிறவனும் ஆத்மாவே, விசாரிப்பதற்காக இருக்கக்கூடிய ஞானமும் ஆத்மாவே. ஏன்னா ஞானஸ்வரூபம் ஆத்மா, விசாரிக்கிறதுனால ஏற்படக்கூடிய பலனாக இருப்பதும் என்னன்னா ஆத்மா. அதனால்தான் இதை நைஷா தர்க்கேன மதி ராபணியா உபனிஷத்து ஏன் சொல்றது இதை அப்படின்னா, இது ஒவ்வொன்னும் இப்ப நான் இதை பத்தி தெரிஞ்சுக்கிறேன் அதை பத்தி தெரிஞ்சுக்கிறேன் இதை பத்தி தெரிஞ்சுக்கிறேன்னா சோதனை சாலையில் ஆக்சிஜன் தயாரிக்கும் முறையில பண்ணலாம். இது என்ன சமாச்சாரம், நானே என்னாலேயே என்னை அறியக்கூடியது அப்படின்னு சொன்னா ஒரு மாதிரி கிருன்னு தலை சுத்தறது. நமக்கு என்ன பண்ணி ஆகணும், நானே என்னாலேயே என்னை அறிந்து கொள்ள வேண்டும்னு போட்டா என்ன பண்றது. நானேன்னா என்ன அர்த்தம்னா, நான் பரமாத்மாங்கிறதான ஞானம் இல்லாததான ஜீவாத்மாவனான अर्थम ना साक्षात्कार आत्म ज्ञान अर्थम अ ना जीवात्मा परमात्मा योजी पांग शोधनेचाला पुस्तक वे वाचा इन कंफ्यूज आर और आरमचर नाम स्वानुभूत ऐकमानाय भर्तृहरि वैराग्य सदे मंगल श्लोक दिकाला जनवचिन्न अनंत जन्मात्र मूर्त स्वानुभूत ऐकमानाय तस्मै शांताय तेजसे नान आत्म ज्ञानत्तु यार प्रमाणम्ना नान तान एदन मूलमाग अरिंदु कोल्लाम प्रत्यक्षत्राल अरिंदु कोल्ल मुडियादु एदनाल अनुभूतियिनाल अरिय मुडियुम नान इरुक्केंगरदे एप्पडी नान अनुभूतियिनाले अरिंदु कोल्गरणो अदे पोल आत्म साक्षात्कारत्तै अनुभूति तान प्रमाणम्नु सोल्ली अदु अरुमैयाग सोल्रार स्वानुभूत ऐकमानाय तस्मै शांताय तेजसे अप्पडिनु सोल्ली भर्तृहरि தன்னுடைய சதகத்துல எழுதுறார் அந்த மாதிரியான முக்தி அவகிட்ட தான் இருக்கு அதன் மூலமாக தான் அடைய முடியும்ங்கறனால முக்தி நிலையா அடுத்ததாக மூல விக்கிரக ரூபிணி மூலம் அப்படினா என்ன அர்த்தம்னா சோர்ஸ் அர்த்தம் அந்த சோர்ஸ்ல இருந்து தான் மற்றவைகள் எல்லாம் ஏற்படுறது நான் ஏற்கனவே பல தடவை சொல்லிருக்கேன் பிரம்மம் தான் எல்லாத்துக்கும் சோர்ஸ் அப்படினு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காளே அது உண்மையா இருக்க முடியுமா அப்படினா யோசிப்போம் சிலதுக்கெல்லாம் நம்மளால விடை காண முடியலன்னு விட்டுடுவோம் வாஸ்துமா அதுக்கெல்லாம் விடை இருக்கு பெரியவாள்லாம் சொல்லி வச்சிருக்கா தெரியாதது ஒண்ணும் இல்ல நமக்கு தெரியும் எல்லாமே அந்த மாதிரி நாம விசாரிக்கிறது இல்ல ஒரு விஷயத்தை நான் சொன்ன பாருங்க கனவுல எல்லாம் கனவுன்னு சொல்றாளே தவிர சுவாமி நீர் எங்கிருந்து பார்த்தீர் எதன் மூலமா பார்த்தீர்னு கேக்குறோமோ இது வரைக்கும் எல்லாரும் தாங்கள் கண்ட கனவை பத்தி சொல்றாளே சொன்ன உடனே ஓ அப்படியா அப்படியான்னு கேக்குறமே தவிர எல்லாம் ரைட் சுவாமி நீர் ஓடுறது நீர் எங்க பாத்தீர்னு கேட்டிருக்கோம் இது வரைக்கும் கேட்டிருந்தோம்னா அதுக்கு விசாரம் பிறந்திருக்கும் எல்லாரும் எல்லா கனவை பத்தி சொல்லும் பொழுது எல்லாம் சரி சுவாமி நாய் உம்ம துரத்தின் வந்ததாகவும் நீர் ஓடினதாகவும் சொல்றீரே நீர் ஓடினது நீர் எப்படி பார்க்க முடியும் அப்படின்னு ஆறாவது ஒருத்தர் கேள்வி கேட்டிருந்தோம்னா விசாரம் ஆரம்பிச்சிட்டு விசாரிக்கல பாருங்க நாம எல்லாரும் சொல்றதையும் ஆஹா ஆஹான்னு கேட்டு இருந்தமே சொல்ற அது எப்படி பார்க்க முடியும் எங்கிருந்து பார்த்தீர் நீரு அப்படின்னு கேட்டேன்னா நான் கிடுகிடுன்னு சுத்த ஆரம்பிச்சிருப்பேன் இந்தா இல்லையா அடுத்த தடவை சொல்லுவனா ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிப்பேன் ஆமா என்னையும் யோசிக்க வச்சிருவேன் நீங்க எனக்கு ஜிக்யாசா வந்துடும் ஆஹா அது எப்படி இருக்க முடியும் அப்ப யோசிக்க ஆரம்பிப்பா அப்ப எனக்குள்ள ஏதோ ஒண்ணு கண்ணு இல்லாம பார்க்குது காது இல்லாம கேக்குது கால் இல்லாம ஓடுது அப்படிங்கறத நான் புரிஞ்சுட்டு இருப்பேன் அவயவங்களே இல்லாமலேயே சாட்சியாகவும் ஞானமாகவும் இருக்கக்கூடிய விஷயம் என்கிட்டயே இருக்குங்கிறத நான் உணர்ந்திருப்பேன் என்னை யாரும் இது வரைக்கும் கேட்டதே இல்லை நானும் என்னென்னமோ விதவிதமான கனவு எல்லாம் சொல்லிட்டு இருக்கேன் ஆறாவது ஒத்தராவது ஒரு கேள்வி கேட்டிருந்தான்னு வச்சுக்கோங்க விசாரிக்க ஆரம்பிச்சிருப்போம் கேட்கிறவாளும் ஆரம்பிச்சிருப்பா கேட்கப்படுபவனும் ஆரம்பிச்சிருப்பான் அதனால நமக்கு தெரியாத விஷயம் எதுவும் இல்ல அந்த தெரிவிக்கிறதுக்காக ஒரு தூண்டுகோல் இருக்கு பாருங்க அது இல்லை அதான் வேதம் அதத்தான் சாஸ்திரங்கள் எல்லாம் நீ இதை பண்ணு இதை பண்ணுன்னு சொல்றது அதனாலதான் வேதம் என்ன சொல்றது ஆத்மாரே திரஷ்டவ்யா ஸ்ரோதவ்யா மந்தவ்யா நிதித்தியாசிதவ்யா இதெல்லாம் பண்ணி ஆகணும் ஏன்னா அப்பதான் யோசிச்சு உண்மையை உணர முடியும் உண்மையை உணரணும்னா சோதனை சாலையில போய் உட்காண்டாலாம் உண்மையெல்லாம் உணர முடியாது தியானத்துல போய் உட்காண்டாலும் பண்ண முடியாது அப்ப என்ன சார் தியானம் பண்ண வேண்டாமான்னு நான் எதை தியானம் பண்ணணும்னு இருக்கணும் அந்த மாதிரியான கான்சென்ட்ரேஷனாலையும் மெடிடேஷனாலையும் தான் மற்றது நடக்குமே தவிர நம்ம சாதாரணமாக ஜெயா டிவியை பார்த்து பண்ணக்கூடிய மெடிடேஷன்லாம் வராது இதனால இடுப்பு வலிதான் வரும் வேற ஒன்னும் வராது விசாரங்கள் மாறி போகும் இப்ப என்ன பண்ணணும்னா அடிப்படையாக இருக்கக்கூடிய தத்துவம் அந்த தத்துவத்தினுடையதான விசாரம் அதுதான் மூலம் அதுதான் அடிப்படையாக இருக்கக்கூடியது நான் எல்லாமே சொன்னேன் ஞானத்திலிருந்து தான் எல்லாமே தோன்றது எதோவா இமானி பூதானி ஜாயந்தே மிருகவல்லியில ஒரு க்ளூ கொடுத்தார் என்ன அருமையான எஜுகேஷனல் சிஸ்டம் பாருங்க அவரே எல்லாத்தையும் சொல்லல ஏன்னா இது அனுபவ சித்தமான விஷயம் மேத்தமேட்டிக்ஸ் மாதிரி இருந்ததுன்னா போர்டில் போட்டு காட்டிடலாம் a + b whole square = a square + b square + 2ab ன்னு இதெல்லாம் ஸ்கின் டீப் சப்ஜெக்ட் பட் வேதாந்த ஸ்பிரிட் டீப் சப்ஜெக்ட் unless he understands he cannot visualize it அப்ப என்ன பண்ணா உனக்கு எப்படிடா சொல்லி சொல்றது ஒரே ஒரு க்ளூ கொடுக்குறேன் நீயே கான்டெம்ப்ளேட் பண்ணி பாத்துக்கோ அப்படினுட்டார் யாரு அவ அப்பா உள்ளேட்ட தெரிஞ்ச உடனே ரொம்ப சந்தோஷம் அவனுக்கு. விட்டுக்கிட்டுன்னு அப்பாட்ட போனா, அப்பா அண்ணன் தானே பிரம்மம் அப்படின்னா, அப்பா ஒரு நமிட்டு சிரிச்சுட்டு இன்னும் கொஞ்சம் போயேன், இன்னும் கொஞ்சம் கான்டெம்ப்ளேட் பண்ணேன் அப்படின்னார். கொடுத்தது இன்னும் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா, ஏ சாப்பாட்டை விட இன்னும் கொஞ்சம் வசதியானது இருக்கும் போல் இருக்கேன். பிராணோ பிரம்மே திவ்யஜானாத், ஏன்னா சாப்பாடே இல்லாம வெறும் பிராணனை மட்டும் ஜீவிச்சுட்டு இருக்கிறது லோகத்துல எவ்வளவோ இருக்கு. யோசிச்சு பார்த்தான் உடனே, ஆஹா அன்னத்தை விட பிராணம்னு ஒண்ணு இருக்கு போல இருக்கு. பிராணோ பிரம்மே திவ்யஜானாத்னு ஆரம்பிச்சான். அப்பயும் மறுபடியும் வேகமா ஓடி போய் அப்பாட்ட சொன்னா, இன்னும் போடா கொஞ்சம் அப்படின்றார். இன்னும் கால் கிணறு தான் தாண்டி இருக்கேன், இன்னும் போனார். மறுபடியும் போய் உட்காந்து கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சான். அடுத்தது என்னன்னா, மனோ பிரம்மே திவ்யஜானம், மனசு ஒழுங்கா இருந்ததுன்னா தானே எல்லாம். மனையேவ மனுஷியானாம் காரணம் பந்த மோக்ஷயோன்னு சாஸ்திரம் சொல்றதே. இப்போ மனசா இருக்குமோ, மனசுல இருந்தானே எல்லாம் தோன்றுகிறது அப்படின்னு யோசிச்சான். அதையும் போய் அப்பாட்ட சொன்னா, ஒரு நிமிஷம் இருந்துட்டு அரை கிணறு வந்திருக்கடா அப்படின்ட்டார். மறுபடியும் போன்ட்டார். அவர் மறுபடியும் கான்டெம்ப்ளேட் பண்ணா, விஞ்ஞானம் பிரம்மே திவ்யஜானாத் விஞ்ஞானாத்யேவ கல்விமா நிபூதா நிஜாயத்தேன. சந்தோஷமா வந்து, அப்பா ஞானம் தானே விரும்பம் அப்படின்னா, இல்லடா இன்னும் ஒரு ஸ்டெப் மேல போன்ட்டார். கடைசியில தெரிஞ்சுட்டா, ஆனந்தோ பிரம்மே திவ்யஜானாத். அதுக்கப்புறம் அப்பாட்ட வரவே இல்லை. உபனிஷத் முடிஞ்சு போச்சு. சைஷா பார் கவிவாருணி வித்யா பரமேவ்யோ மன் பிரதிஷ்டிதா அப்படி அன்னவானோ பவதி மகான் பவதி பிரஜையார் உபனிஷம் முடிஞ்சு போச்சு. இப்ப என்ன அர்த்தம்னா, எவன் அந்த அனுபூதிங்கிறதான ஒரு லெவலுக்கு போயிட்டானோ, இப்ப மறுபடியும் வந்து கேட்க போறானா பிரம்மம் எதுன்னு கேட்க போறது இல்லையே. அழகா அந்த ஸ்டெப்பை சொல்லிட்டு ஒரு க்ளூ கொடுத்தார். இப்படி ஒண்ணு பலதாக இருக்கக்கூடியதான ஞான ரூபமாக இருக்கக்கூடியவள், அதுதான் மூலம். மூல விக்கிரக ரூபிணி. தந்திரசாஸ்திரத்துல எத்தனையோ தேவதைகள் எல்லாம் பிரசித்தமாக சொல்லப்பட்டிருந்தாலும், அதுக்கெல்லாம் மூலபூதமாக இருக்கக்கூடியவர் யாரு அப்படின்னா, ராஜராஜேஸ்வரி ஸ்வரூபிணி அப்படின்னு தந்திரசாஸ்திரங்கள் பேசும். அதான் சொல்ற, பாலா பகலா இது சக்தினாம் மூலபூதா யா ராஜராஜேஸ்வரி விக்கிரகா சயேவ ரூபம் யத்யாஹா. எத்தனை ரூபங்கள் இருந்தாலும் எல்லாம் இதிலிருந்து போனவைகள் தான் அப்படிங்கிறதுக்காகவும். இதுக்கு பிரமாணமானது கௌடபாதியத்தினுடைய சூத்திரத்திலிருந்து எடுத்துக் கொடுத்தார் பாஸ்கராச்சாரியார். சைவா சாயேவ இயம் அனாமாக்கியா ஸ்ரீவித்யா. மொத்தம் 3 விதமான ரூபங்களானது அங்க பேசப்பட்டிருக்கு தந்திரசாஸ்திரத்துல. ஸ்ரீவித்யா ரூபம் தத்துவத்ரயேண திரிவிதா. அதே ஸ்ரீவித்யா 3ஆக பிரியறது தத்துவத்தினால. சா சாம்பவி வித்யா ஷியாமா தத்துவத்ரயாகிருதி திரிவிதா ஜாதா வித்யாயாக பூர்வோத்தராபியாம் அநேக வித்யா ஜாதா. இந்த ஸ்ரீவித்யாங்கிறதான அடிப்படையானதுல இருந்தா மற்ற 3 வித்யைகள் எல்லாம் தோன்றி அதிலிருந்து பல கிளைகளானது பெருகி பல்கி இருக்கிறது அப்படிங்கறத கௌடபாதிய சூத்திரங்களானது விளக்கிறது. அதே மாதிரியாக இந்த பக்ருஜோபனிஷத் அப்படின்னு ஒண்ணு, அது அம்பாளுடைய பெருமைகளை பத்தி பேசுறது. அதுல எப்படி இத்தனை சாஸ்திரங்கள் எல்லாம் ஒரே விதமான ஸ்ரீவித்யா தந்திரத்திலிருந்து வந்திருக்குங்கிறத சொல்றார். சைஷா ஷோடசி வித்யா பஞ்சதசாட்சரி மகா திரிபுர சந்தி சா ஏஷா. சா ஏஷான ஸ்ரீவித்யா, அதுதான் எல்லாம் வந்து ஸ்ரீவித்யா பஞ்சதசாட்சரி மகா திரிபுர சுந்தரி பாலாம்பிகா பகலா மாதங்கி ஸ்வயம்பரா கல்யாணி புவனேஸ்வரி சாமுண்டா சண்டா வாராஜி திரஸ்கரிணி ராஜமாதங்கி சுகசியாமளா லகுஷியாமளா அஸ்வாரூடா பிரத்யங்கிரா தூமவதி சாவித்ரி காயத்ரி சரஸ்வதி பிரம்மானந்த கலா இத்தியாதி வித்யா விசேஷ ரூபத்வாத் அப்படின்னு வியாக்கியானம் பண்றாரு. இவ்வளவு ரூபங்களும் அதுல இருந்து தோன்றியது. அப்ப இதுக்கெல்லாம் மூலபூதமாக இருக்கக்கூடியது வித்யா தந்திரம் அப்படிங்கறதாக சாஸ்திரங்கள் எல்லாம் பேசுறது. அப்படிப்பட்ட ரூபத்தை உடையவள் மூல விக்கிரக ரூபிணி. அடுத்ததாக பாவஜ்ஞா. பாவம் அப்படின்னாலே என்ன அர்த்தம்னா, பவுங்கிற தாத்துல இருந்து வந்தது. இதுக்கெல்லாம் நிறைய அர்த்தங்கள் எல்லாம் இருக்கு. அடிப்படையான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, நாம பேசுற பேச்சுகளோ செயல்களோ இவைகளுக்கெல்லாம் சோர்ஸ் ஆக ஒரு பாயிண்ட். அதுக்குதான் பாவனா பாவனான்னு பேர். அதை யாராலையும் மாத்தவோ மறுக்கவோ மறைக்கவோ முடியவே முடியாது. மனசுல ஏற்படக்கூடிய ஃபர்ஸ்ட் இது தன்மை இருக்கு பாருங்க. அது ஒரு சில விஷயங்களுக்காக நாம அந்த எட்டிக்கெட் அண்ட் டிகோரத்தை மெயின்டைன் பண்ணோங்கிறதுனால இந்த பாவத்தை விட்டு வேறுபட்டதான சொற்கள், செயல்கள், பாவனைகள் இவைகள் எல்லாம் பண்றோம். அதை சொன்னா நம்ம மரியாதை கெட்டு போயிடும் அப்படிங்கறதுனாலயோ அந்த பாவம் கரெக்டாக இருந்தால்தான் லோகத்துல எல்லா விதமான நிலைகளும் நடக்கும். அது என்ன ஆகும்னா அந்த பாவத்துல எங்கேயாவது ஒரு தவறு வந்ததுன்னு வச்சுக்கோங்க, அது கொஞ்சம் ஓரளவு அந்த எட்டிக்கெட்டை மெயின்டைன் பண்ணக்கூடியதான அம்சம் வரைக்கும் இருந்ததுன்னா அது ஆயிடும், இல்லைன்னா விகாரமாயிடும். அதனாலதான் எதை மாத்தணும் அப்படின்னா பாவத்தை மாத்தணும். அம்பாளுக்கு எது தெரியும்னா நாம எத்தனைதான் விபூதி இட்டு குங்குமம் இட்டுனாலும் உள்ளுக்குள்ள என்ன சமாச்சாரம்னு அவளுக்கு தெரியும். வெளியில இருக்கக்கூடியதெல்லாம் பத்தி அவளெல்லாம் ஒன்னும் நடக்காது. அதனாலதான் அவளுக்கு பாவைக்கான பேரு. நீங்க எத்தனை பூச்சி போட்டுனாலும் எத்தனை தடவை பிரதட்சணம் பண்ணாலும் அம்பாளுக்கு உங்களுடைய பாவம் என்னன்னு தெரிஞ்சு போயிடும். அந்த பாவம் தெரிஞ்சாச்சுன்னா நீங்க எந்த செயல்கள்ல இருந்ததுனாலும் அவர் அதை பத்தி கவலைப்பட மாட்டாவும். அதனாலதான் என்ன பண்ணா, இப்போ வேலுக்குடி சுவாமியினுடைய லெக்சர் 10 நிமிஷம் கேட்டுட்டு வந்தேன். பகவான் அப்படி ஓரமா நின்று, அதான் கிருஷ்ண பகவானும் அப்படித்தானே, பகவான் என்ன பண்ணாரா, இந்த தொண்டரடி குடியாழ்வார் ரொம்ப கிரீசலான இது மார்கழி ஜேட்டா நட்சத்திராவள் தொலைவுல நின்று இருக்காரா. எல்லாம் பெரிய வித்வான்கள், பெரிய பண்டிதாள், பெரிய பணக்காரா எல்லாரும் இருக்கா. அவரை சேவிக்கிறதுக்காக எல்லாரும் வேணுமா, இவரைக்கே ஒரு ஓரமா நின்று இருக்காரு. அவரு பக்தாங்கிரி ரேணுன்னு பேரு அவருக்கு. தொண்டரடி பொடி ஆழ்வார் சம்ஸ்கிருதத்துல அவருக்கு பேரு பக்த அங்கிரி ரேணு. பக்தர்கள்னா தொண்டர்கள், அவருடைய அங்கிரின்னா அடி பாதம், அதனுடைய ரேணுன்னா பொடி தூசி. சம்ஸ்கிருதத்துல அவருக்கு பேரு பக்தாங்கிரி ரேணுன்னு பேரு. தமிழ்ல அவருக்கு தொண்டரடி பொடி ஆழ்வார்னு பேரு. மார்கழி மாசத்துல ஏட்டா நட்சத்திரம் அவருடைய திருநட்சத்திரம். அவர் ஓரமா நின்று இருக்கார். பகவான் என்ன பண்ணாரா, எல்லாரையும் விட்டுட்டு அவரை பார்த்து பிடிக்கிறாராம். அவருக்கே குஞ்சமா இருக்கு வர்றதுக்கு. அத்தனை பேரும் அப்படி திரும்பி பாக்குறாளா, யாரு அது? பகவானே ஒருத்தரை கூப்பிடுறாருன்னா ஆறு நம்ம பையனுக்கு சொல்லி கூப்பிட்டுட்டாராம். அதுவே பெரிய சமாச்சாரம் இல்லையா? இந்த வெளியில துணி கீழலா இருந்த என்ன, தாடி மீச இருந்த என்ன பண்றது? என்ன மாதிரியான ஒரு உயர்ந்த நிலை இருக்கு பாருங்க. பெரிய மகான்கள் எல்லாம் இருக்காளே, அவள்லாம் பார்த்தா உடம்பு இதெல்லாம் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனாவா இருப்பா. அவள்லாம் இங்கே ஒரு ஓரமா உட்காந்து இருக்கிறதே தெரியாது. எங்க வாத்தியார் அப்படித்தான், ஒரு பெரிய இதுல. ஆனா அவருடைய தேஜஸ் பார்த்தா எங்கேயோ ஒரு மூலையில உட்காண்டா கூட அவர் யாரு அப்படின்னு கேட்கற மாதிரி இருப்பா. அதான் மகான்களுடையதான தாத்பரியம். ஒன்னும் பெரிய பட்டாட்டோமோ செய்யணோ மோதிரமோ எதுவுமே கிடையாது, எதுவும் போட்டுன்றது கிடையாது. ஒரு பழைய காலத்துல பாம்பே மில் வேஷ்டின்னு சொல்லுவாதான் கட்டுவார். நெல்லிதா ரஜகச்ச கட்டியும் கட்டுவார். ஒரு அங்கம் இதை தவிர ஒண்ணு எந்த காரணம், 1,00,000 பேர் உட்கார்ந்துட்டு இருந்தாலும் 1,00,000 பேர் பார்த்தாலும் அவரை வந்து கை காட்டி அவர் உட்கார்ந்துக்காரு, அவர் யாருன்னு கேட்பா. அதான் தேஜஸ், அதான் மகான்களுக்கான அடையாளம். மற்றதெல்லாம் இல்ல. அந்த எதனால வந்ததுன்னா அவருக்கு அந்த எக்ஸ்டேனியஸ்னால இல்ல, அவருடைய பாவம் அப்படிப்பட்ட பாவம். அவருக்கு அந்த உள்ளுக்குள்ள இருக்கக்கூடியதான உள் உணர்வு இருக்கு பாருங்க, அது சதா சர்வ காலம் அப்பாலேயே பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கக்கூடியதான தன்மை. அந்த பாவம் கரெக்டா இருந்ததுன்னா நீங்க வெளியில எதையும் போட்டுக்க வேண்டிய அவசியமே இல்லை. வெளி விவகாரங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டதாக ஒண்ணு இருக்கு. அந்த பாவம் கரெக்டாக இருந்ததுன்னா யூ வில் நாட் பி ஸ்வேட் அவே பை தி எக்ஸ்டேனியஸ். அந்த பாவத்துல ஒரு தடுமாற்றம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, சாதாரணமான விஷயத்துல கூட யூ வில் பி கேரிட் அவே. அத நல்லா தெரிஞ்சவோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த எண்ணம் நமக்கு வரணும். நம்ம என்னதான் வெளியில கூட்டு போட்டு வச்சுருந்தாலும் எண்ணம் சரியாக இருக்கணும், அந்த பாவம் சரியா இருக்கணும், அந்த சோர்ஸ் சரியா இருக்கணும். அந்த சோர்ஸ் சரியா இருந்துட்டுன்னா எந்த விசாரமும் யாரும் எதையும் ஒண்ணும் பண்ணாது. சுக பிரம்மத்தை போல கதை ஒன்று சொல்லுவா. யாச பகவான் ஸ்திரீகள் எல்லாம் குளிச்சுட்டு இருந்தாளா. வியாச பகவான் போகும்பொழுது அந்த ஸ்திரீகள் எல்லாம் டக்குன்னு எடுத்து வஸ்திரங்கள் எல்லாம் மேல போத்திட்டு இருந்தாலும் இவர் எவ்வளவு வயசானவர் பாருப்பா. இத்தனை நேரம் கழிச்சு சுகமுனிவர் போறாராம். விளையாட்டா வாட்டு விளையாடிட்டு இருக்காராம். அவர் எவ்வளவு எங்க இருக்கிறவர். என்ன காரணம்னா, அதனால வியாச பகவான குறைச்சலா சொல்றதா நினைச்சுக்க கூடாது. இந்த பாவத்தினுடைய தன்மைக்காக சொன்னேன். அந்த பாவம் எவ்வளவு ஸ்வச்சமா இருந்ததுனால் எந்த விகாரமும் எந்த விசாரமும் அவருக்கு ஏற்படாது. அதனால்தான் என்ன பண்ணணும்னா அந்த பாவத்தினுடையதான தன்மையை கிளியர் பண்ணிக்கணும். அதை நன்கு அறிந்த விடவை. அப்படி தெரிஞ்சின்ற காரணத்தினாலதான் அந்த குழந்தை எதுக்கு அழுதுன்னு தெரிஞ்சிருந்தா அம்பாள். ஏற்கனவே சொன்னனா என்னன்னு கவனம் இல்ல. எல்லா குழந்தை அழுதாலும் அம்பாள் வருவாளா? வரமாட்டாளே. எல்லா குழந்தை அழுத வருவாளா? சீர்காழியில் அந்த குழந்தை அழுத உடனே ஊறி உண்டாவோ என்ன காரணம் அப்படின்னா அந்த குழந்தை எதுக்கு அழுதுன்னு அவளுக்கு தெரியும். அந்த பாவம் அவளுக்கு தெரியும். பாவக்கியாவும் பாவம் தெரியும். எதுக்கு அழுது அந்த குழந்தை? வயசு பசிக்கு அழுது. அது கழியில வேற எதுக்கு அழுதுன்னா அவரே எழுதிட்டார். வேத நெறி தழைத்து ஓங்க மிகு சைவத்துறை விளங்க பூத பரம்பரை பொலிய புனிதவாய் மலர்ந்தழுத ஞானசம்பந்தன். ஞானசம்பந்தன் எதுக்கு அழுதா? பசிக்காக அழல. பசிக்காக அழுதா அந்த அம்மா வந்திருப்பாள. அந்த குழந்தை எதுக்குடா அழுகுது அப்படின்னா வேத நெறி தழைத்து ஓங்க அழுதுதான். மிகு சைவத்துறை விளங்க அழுது. பூத பரம்பரை பொலிய புனிதவாய் மலர்ந்தழுத ஞானசம்பந்தன். ஆகவே அதுக்கு யார் வரணும்? வேத நெறி தழைத்து ஓங்கறதுக்காக ஒன்னா இவனுக்கு அதை பாலூன்றதுக்கு வேத நாயகிலேயே வரணும். மிகு சைவ துறை வழங்க வரணும்னா சிவாயிலேயே வரணும். பூத பரம்பரை பொலிவதற்காக பூத நாயகனாக இருக்கக்கூடிய பரமேஸ்வரனுடைய கூட வரணும். இப்ப இவெல்லாம் வந்துட்டாளா இல்லையா? வந்தது அவர் பார்த்துட்டார். தோடுடைய செவியன் எங்க வந்தார்? விடை ஏறி. என்ன அருமையானது பாத்தீங்களா? அப்போ அவளுக்கு அந்த பாவம் தெரியும். இந்த குழந்தை எதுக்கு அழுதுன்னு தெரிஞ்சது அவளுக்கு. ஆகவே வந்தா அப்ப பாவம் கரெக்டா இருக்கும். நம்மளுடைய லெவல்கள்லயே அந்த பாவத்தை சரி பண்ணிட்டோம்னா வெளி விவகாரங்கள் எதுவுமே நம்மள எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தாது. அதுதான் சோர்ஸ். அந்த சோர்ஸினுடையதான தன்மையை கிளியர் பண்ணிட்டோம்னா விதைய விதை நேர்த்தின்னு சொல்ற பத்தியெல்லாம் இப்பெல்லாம் இந்த பயிர் சாகுபடி முறைகள்ல விதை நேர்த்தி விதை நேர்த்தின்னு சொல்றாலும் இல்லையா? அது என்ன விதை நேர்த்தி? அத நடும்பொழுதே தரமான விதையாக நடணும். அப்ப அதனுடைய மகசூல் நல்லா இருக்கும். எல்லாத்தையும் சேர்த்து நட்டோம்னா என்ன அர்த்தம்னா யூஸ்லெஸ் எல்லாம் போய் 10 மூட்டை கிடைக்கிற இடத்துல 6 மூட்டை தான் கிடைக்கும். அதே மாதிரிதான் நம்மளுடைய பவமும் எண்ணமும் அதே மாதிரிதான். இந்த பவங்கிறத நேர்த்தியாக இருந்ததுன்னா அதுல விதைக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் நேர்த்தியானதாக வெளியில வரும். அதை செலக்ட் பண்ணி விதைக்கணும். அந்த பாவத்தை நன்கு அறிந்தவள் பாவக்யா. பாவங்கிற சப்தத்துக்கு நிறைய அர்த்தங்கள் கொடுத்திருக்கார். பாவ சத்தா சுபாவ அபிப்பிராய சேஷ்டா ஆத்மா இதெல்லாம் எதாக இருந்ததுனாலும் அதெல்லாம் அவளுக்கு நல்லா தெரியும். ஜென்மாவிலேருந்து ஆரம்பிச்சு சகலமா அவளுக்கு நல்லா தெரியும். அதனால பாவகா. அதே மாதிரி பவகான பக்தின்னு ஒரு அர்த்தம் உண்டு. அதனுடைய தன்மை பாவம். அதனால்தான் பக்திய ஒரு உயர்ந்த ரசத்துக்கு நிகராக கொண்டிருக்கிறது. என்னன்னா அவனே மத்ததை தவிர வேற எதுவுமே இல்லை. அந்த மாதிரியான ஒரு ரசம் அது. அதனால பக்தி ரசம்னு சொல்லி அதை கொண்டு வந்திருக்கா. அப்புறம் பவகான்னா சிவகான்னு அர்த்தம். அவருடையதான சத்தியமே சைவாகா. அவர் பத்தினதான விஷயங்களை எல்லாம் அங்கு தெரிந்தவள் அப்படின்னு பலவிதமான அர்த்தங்கள் எல்லாம் இருக்கு. வாஸ்தவமான அர்த்தம் என்னன்னா அவள் இருப்பிடமாக இருக்கக்கூடிய அந்த பவம் இருக்கு பாருங்க. அந்த சோர்ஸ் எண்ணத்தினுடையதான விதை அது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும். அதை பத்தி நல்லா தெரிஞ்சவாவோ அப்படின்னு அர்த்தம் பாவக்யா. பவ ரோகக்னி. பவம் அப்படிங்கிறது ஒரு பெரிய ரோகம். அந்த பவங்கிறதான சம்சாரம் அப்படிங்கறதான ரோகம் இருக்கு பாருங்க. அந்த ரோகத்தை முழுமையாக அழிப்பவள் அவள் ஒத்திதான். ஆகவே பவ ரோகக்னி. இதுக்கு பிரமாணம் ராமாயணத்துல ஏன் அப்படின்னு கேட்டதுக்கு பதில் சொன்னார் ராமர். இந்த பவங்கிறதான சம்சாரம் போகணும்னா என்ன பண்ணணும்னு கேட்டதுக்கு சீதைக்கு பதில் சொன்னார் அவர். பவஹா சம்சாரஹா ஏவ ரோகஹா நாண்யம் பஷ்யந்தி பைஷஜ்யம் அந்தரேன விஷத்வஜம். விடை கொடியோன் அப்படின்னு சொல்லுவார். கம்பனும் அதான் எழுதுறாரு. விடை கொடியோன்னு எழுதுவார். விடை கொடியோன்னா விடைன்னா இது ரிஷபம். அந்த ரிஷபத்வஜம்னா பரமேஸ்வரன். அவனை தவிர வேற ஒருத்தனும் இந்த லோகத்துல இந்த பவத்தை அழிக்கக்கூடியவன் இல்லை அப்படின்னு ராமர் சொல்றார் ராமாயணத்துல. நாண்யம் பஷ்யாமி பைஷஜ்யம். இதுக்கு ஒரு நல்ல வைத்தியம் எனக்கு தெரியல. யாரை காட்டிலும் விஷத்வஜம் அந்தரேன விடை கொடியோனை தவிர வேறு ஒருவனையும் நான் அருகிலேன். இது ஒரு பெரிய மருத்துவனை நான் அருகிலேன். எதற்கு? இந்த பவசாகரத்திலிருந்து நம்மை மீட்பதற்கு அப்படின்னார். வியாதீனாம் பேஷஜம் எத்வத் பிரதிபக்ஷ சுபாவஹா தத்வது சம்சார ரோகானாம் பிரதிபக்ஷஹா சிவாதவா அப்படின்னு சொல்லி பார்வதியினுடைய கணவனான பரமேஸ்வரனால தான் இந்த பவம் என்கிறதான ரோகத்தை அழிக்க முடியும் அப்படின்னார். சார் இது ஏதோ பரமேஸ்வரனுக்கு சோத்திரம் பண்ற மாதிரி இருக்கேன்னா பரமேஸ்வரன் சோத்திரம் பண்ணினாலும் அதை பண்றவ பார்வதி தான். ஏற்கனவே சொல்லிருக்கேன் தொதன்ய பாணிபியாம் அபய வரதோ தெய்வதகனான சௌந்தரிய நகரில பகவத்பாதால் சொல்லிட்டார். யார் எதை கொடுத்தாலும் உள்ளுக்குள்ள குடுந்து கொடுக்கிறவ நீதான் அப்படின்ட்டார். அது அப்ரூவல் வாங்கணும். நம்ம இதுலயே அப்படித்தான் சாஸ்திரங்கள்லயே தாம்பூலம் இதெல்லாம் கொடுக்கும் பொழுது என்ன பண்ணுவான்னா இந்த மனைவியை விட்டு ஒரு உத்தரணி ஜலம் விட சொல்லுவா. என்ன அர்த்தம்னா அந்த அம்மாவுடைய அப்ரூவல், அந்த அப்ரூவல் இல்லாம கொடுத்தோம்னா நீங்க கொடுத்ததுக்கே பலன் இல்லை. அதனால இப்ப கொடுத்தது யாருன்னு கேட்டா இவர் கையில வச்சுட்டு இருக்கிறவர் தான் இவரே தவிர உண்மையா கொடுத்தவர் யாரு, அந்த அம்மா தான் கொடுத்துருக்கா. ஏன்னா அந்த அம்மா ஒரு உத்தரணி ஜலம் உள்ளேன்னு வச்சுக்கோங்க, இவர் கொடுத்தும் பிரயோஜனம் இல்லை. அப்ப உண்மையா கொடுக்கறது யாரு, அதுதான். இந்த தயா சார்த்தங்கள் எல்லாம் பண்ணும்போது பிராமணால அந்த வடவருஷத்துக்கு அழிச்சுன்னு போய் அங்க சொல்லுவா. அங்க சொல்றதுக்கு ஒரு காசு கொடுத்தானோ திருப்தாத்மா சொல்லணும். அவர் அங்க திருப்தாத்மா சொல்லலன்னு வச்சுக்கோங்க, சார்தம் பண்ணின பலன் இல்லை. அந்த வடவருஷத்துக்கு அழிச்சுன்னு போன பிராமணாளுக்கு திருப்தாத்மா சொல்றதுக்கோசமே காசு கொடுத்தானோ. அது போல இந்த அம்மா ஜலம் விடணும், இந்த அம்மா ஜலம் விடலன்னா பண்ணினது எதுக்குமே பலன் இல்லாம போகும். அப்ப கொடுத்தது யாரு, வாசுமா அந்த அம்மா கொடுக்கல, உத்தரணி ஜலம் விட்டா பாருங்க, அதனால அவதான் கொடுத்தா மாதிரி அர்த்தம். அத போல சுதன்யா பாணிப்பியாமல பரமேஸ்வரன் கொடுக்கிறாருன்னு சொன்னா கூட கொடுக்கிறவா யாரு, அம்பாள் தான். லாஜஹோமம்னு ஒண்ணு கேள்விப்பட்டிருக்காள் இல்லையா கல்யாணத்துல, அதுல அந்த பொண்ணு வாசுமா அவதான் ஹோமம் பண்ணணும். அவளால டைரக்டா ஹோமம் பண்ண முடியாதுங்கிறதுனால, ஏன்னா அக்னி இன்னும் சித்திக்கல அவளுக்கு, அதனால என்ன பண்ணுவான்னா நீர் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்றா. யார, தன்னுடைய ஆதுகார. அதனால அவர் மந்திரம் சொல்றார், எம் நாரி உபப்ரூதே. அக்னிய பார்த்து சொல்றார், இந்த பொண்ணு இருக்காளே யாரு, தன்னுடைய மனைவி, இந்த பொண்ணு சொல்றா இவருடைய ஆதுகார் நிறைய நாள் இருக்கட்டும்னு, அதுக்காக உங்களுக்கு இந்த பொரிய போட சொல்றான்னு மந்திரம், எம் நாரி உபப்ரூதேன். அந்த மாதிரி சொல்லி மூணு போடணும். என்னப்பா திடீர்னு திடீர் ஆதுகார் பேர்ல அவ்வளவு அனுசரணை அப்படின்னா, அதுக்கு முதல் மந்திரம் எடுத்துன்னு பார்த்தேன்னா ரொம்ப அருமையானது. விவாக மந்திரார்த்தங்கள் எல்லாம் நல்லா தெரிஞ்சிருந்தோம்னா அவ்வளவு வசதி பாருங்க. கல்யாணம்ங்கிறது இவ்வளவு வசதியான விஷயம்னாலும் தெரியும். அட்லீஸ்ட் இந்த அப்பா அம்மா இருக்காளோ, குழந்தைய கல்யாணம் பண்ணி கொடுக்குற அப்பா அம்மா இருக்காளே, அவ குழந்தை ரொம்ப நாள் அவளோட இருந்த காரணத்தினால இந்த கன்னிதாதானம் பண்ணும்பொழுது அவளையும் அறியாம அவளுக்கு துக்கம் வருமா. அதுல இருந்து ஒரு குழந்தை தானே, என்னதான் கல்யாணம் பண்ணணும்னு ஒரு உத்வேகத்தோட எல்லாம் பண்ணினாலும் அந்த கணம் இருக்கு பாருங்க. காலேஜ்ல சேர்ந்த உடனேயே பரீட்சை எழுதணும்னு தெரியும் நமக்கு, இருந்தாலும் எக்ஸாம் ஹாலுக்குள்ள போன உடனே ஒரு பதட்டம் ஒரு மூலியோ, அதை விட எழுதிட்டு ரிசல்ட் வருதுன்னு போது இன்னும் பதட்டம் அதிகமாகும் பாருங்க. கட்சிப்பே நனைஞ்சு போடும், கையெல்லாம் ஏறமாயிடும். அது போல அந்த குழந்தைய கல்யாணம் பண்ணி கொடுக்கும் போது ஒரு துக்கம் வரும். அந்த துக்கத்தினால அவளுக்கு கண்ணீர் வருமா. என்ன இருந்தாலும் கண்ணீர் அமங்கலம் தானே. இதை பாத்துடுறான் மாப்பிள்ள, பாத்துட்டு அவட்ட சொல்றான், பிரார்த்தனை பண்றான் பகவானே, இவா பாவம் இவாளோட அழுகையை அமங்கலமா நீங்க நினைச்சுக்க கூடாதுன்னு தேவதைகளை பிரார்த்தனை பண்றான். இந்த குழந்தையோட ரொம்ப நாள் இருந்தாலும் இல்லையோ, அதனுடைய வாத்சல்யத்தினால அவ பண்றா, இதனால எந்த அமங்கலமும் யாருக்கும் வரக்கூடாதுன்னு பிரார்த்தனை பண்றான். அதை இந்த அம்மா பாத்துட்டாங்க, யாரு பொண்ணு, ஆஹா நம்ம அப்பா அம்மா பேர்ல இவ்வளவு கரிசனத்தோட இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே ராஜபவம் பண்றான். இயம் நாரி உபபுரூதே, எங்க ஆத்துக்கார் ரொம்ப 100 வருஷம் அண்ணா என்ன அருமையா அருமையா பறிச்சு வச்சிருக்கா பத்தியாலாம் நம்ம சூத்திரக்காரெல்லாம். அப்போ இவளே டைரக்டா பண்ண முடியாதுங்கிறதுனால ஆத்துக்கார விட்டு பண்ண சொல்றா. அதனால அதே மாதிரிதான் எல்லாமும், எல்லா தர்மங்களும் அப்படித்தான். இவ டைரக்டா காசு கொடுக்க முடியாது, அவர் ஆத்துக்கார் கொடுப்பார். அதை அப்ரூவ் பண்றதுக்காக ஒரு உத்தரணி தரம் விடுறா. அப்ப ஆறு கொடுத்தா மாதிரி அர்த்தம், அதெல்லாம் கொடுத்த மாதிரி அர்த்தம். ஆகவே சுதன்ய பாணிப்பியாமல சொன்ன மாதிரி பரமேஸ்வரன் கொடுக்குறாருன்னு சொல்லியிருக்கேன் சார் சிவபுராணம்னா. பரமேஸ்வரர் கொடுப்பார், அப்ரூவல் யார் பண்ணணும், அந்த அம்மா தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிரதிபக்ஷா சிவாதவா அப்படின்னார். அடுத்ததாக பவசக்கர பிரவர்த்தினி. பவம்னா சம்சார மண்டலம், அதையெல்லாம் வழி நடத்துபவள் இவள் தான். உபனிஷத் சொல்றது பாருங்க, யாருக்கு பயந்துண்டு சூரியன் உதிக்கிறானோ சரியான நேரத்துல, பயந்துண்டுன்னா என்ன அர்த்தம்னா அதான் நியதிகளா, நியதி தத்துவங்கிறது அதுதான். அப்படிப்பட்ட ஈஸ்வரன், அதனால்தான் ஈசு பாலனைங்கிற தாதுல வரச்சுங்கிறதான பிரத்தியம் இணைக்கப்பட்டிருக்கு. அப்படிப்பட்டவள் பவசக்கரம் சம்சார மண்டலம் பிரவர்த்தி. நல்லா யோசிச்சு பாருங்க, என்னதான் நீங்க அறிவாளிகள், அந்த அறிஞர்கள் எல்லாம், என்ன சொல்லுவா அறிவியலாளர்கள் அவள்லாம் இந்த கேலக்சியை பத்தி சூரிய மண்டலத்தை பத்தி சொல்லும் போது என்ன சொல்லுவா, ஒரு நாள் முன்னாடி சூரியன் மட்டும்தான் இருந்தது, அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அது டப்புன்னு வெடிச்சது, அதுல இருந்து அது என்னமோ கரெக்டா 9ஆக வந்தது, இல்ல 7ஆ வந்தது, எதையோ ஒண்ணு இதெல்லாம் பண்ணி அதுல இருந்து அப்படியே சுத்த ஆரம்பிச்சது. அதுல இது புதன், இது சுக்கிரன் எல்லாம் சொல்லி முடிச்ச உடனே यार स्वामी बुधन मुदल आर्बिटल वेच्चदुन्नु केट्टा एन्न बदल सोल्लुवेन रेंडावदु आर्बिटल शुक्रन वरणुन्नु आर सोन्नदुन्नु केट्टा एन्न बदल सोल्लुवेन मूणावदु आर्बिटल தான் பூமி இருக்கணும்னு ஆர் சொன்னது இன்னொன்னு இது இதுக்கு இவ்வளவு டிஸ்டன்ஸ்னு யார் கேட்டகரைஸ் பண்ணி கொடுத்தது இதுல முன்னாடி இருக்கிற ரெண்டுலயும் இல்ல பின்னாடி இருக்கிற அஞ்சுலயும் இல்ல மூணாவது இருக்கக்கூடிய பூமியில மட்டும் இன்ஹாபிடன்ஸ் எப்படி வந்தது இங்க எப்படா தண்ணி வந்ததுன்னா கொஞ்ச நாள் கழிச்சு பூமி குளிர்ந்து மழை எப்படி திடீர்னு பூமி குளிரும் இதெல்லாம் கேள்வி கேட்டாள்னா பைத்தியம் முடிச்சிரும் நமக்கு அதனால ஈஸ்வர சங்கல்பம்னு வச்சுக்கிட்டுனோம் அது எப்படி முன்னாடி இல்ல பின்னாடி இல்ல அதுக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய சந்திரன்லயும் இல்ல அது எப்படி சாமி பூமியில மட்டும் மழை பெஞ்சது அங்க மட்டும் மழை வருதா என்ன சொல்றது இது அதனால இதெல்லாம் ஏதோ வாவா தியரின்னு சொல்லிக்கலாமே தவிர சாஸ்வதமான சாஸ்திரம் நம்ம சாஸ்திரம் தான் வேதாந்தம் என்ன சொல்லிட்டுன்னா எல்லாம் ஈஸ்வர திருஷ்டி தான் பகவான் நினைச்சார் இந்த இடத்துல இது இருக்கணும்னு நினைச்சார் இது இந்த இடத்துல இருக்கு அவ்வளவுதான் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் சொல்றே எல்லா பிளானட்டுக்கும் ஒரே மாதிரியான டென்சிட்டியில அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருந்ததுன்னா என்ன ஆகும் சுவாமி எல்லாம் ஒண்ணு வந்துருமே ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஒரு விதமான கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அந்த இது இருக்கணுமா வேண்டாமா அந்த என்ன சொல்லுவோம் வெலாசிட்டி இருக்க அது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருந்ததுன்னா என்ன ஆகும் எல்லாம் ஒரே மாதிரி டிகிரியில போய் எல்லாம் ஒரே ஆர்பிட்ல இல்லையா சுத்தின்னு இருக்கும் ஏன் புதனுக்கு ஒரு விதமான கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் கொடுத்து அதுக்கப்புறம் இன்னொன்னுக்கு கொடுத்து அதுக்கப்புறம் இன்னொன்னுக்கு கொடுத்து இது எல்லாத்தையும் தாங்குற அளவுக்கு சூரியனுக்கு கொடுத்து இதெல்லாம் ஆறு கொடுக்குறது சூரியன் திடீர்னு சுத்தின் இருந்து வெடிச்சுடுச்சுன்னா கிராவிடேஷன் ஃபோர்ஸ் எங்கே இருந்து வந்தது எல்லாம் அசட்டுத்தனமான சமாச்சாரம் பகவானுடைய சங்கல்பத்தினால வந்துடுச்சுன்னு கேட்டா பிரச்சனையே கிடையாது அதுல பிரச்சனையே கிடையாது ஈஸ்வர சங்கல்பம் அதுக்கோசரம் நியதி தத்துவம் அதனால எல்லாம் நம்ம வாயு பிரமாதமா சொல்லலாமே தவிர இதெல்லாம் ஏட்டு சொரக்கா கறிக்கு உதவாது சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா ஈஸ்வர சங்கல்பத்தினால வந்து அவ்வளவுதான் வேலை முடிஞ்சு போச்சு ஆட்டம்ல the uniqueness of the atom depends upon the total number of electrons இல்லையா அப்படித்தானே சொல்றா எல்லாம் அது ஒரு பர்டிகுலர் ஸ்பீட்ல சுத்துறது ஒரு ஆர்பிட்ல சுத்துறதுன்னு இதுக்கு மேல ஆறாவது கேள்வி கேட்டு ஏன் சுவாமி அதுல இத்தனை எலக்ட்ரான்ஸ் தான் வச்சது ஆறு வச்சதுன்னு கேட்டா என்ன பதில் சொல்லுவேன் அதெல்லாம் ஒன்றும் வராது டாக்டர் ராதாகிருஷ்ணன் சொன்ன மாதிரி religion and philosophy is taught where the science stagnates எங்க போய் அறிவியல் முட்டி மோதி நின்றுமோ அங்கேன்னு ஆரம்பிக்கும் நம்ம வேதாந்தம் அப்படித்தான் ஆரம்பிக்கிறது அதான் நியதிக்கலாம் அதனால சாஸ்திரம் தான் நமக்கு பிரமாணம் மற்றதெல்லாம் வந்து ஏதோ அவ சொல்றான்னு கேட்டுக்கலாம் கதை மாதிரி கேட்டுக்கலாமே தவிர அதுல எல்லாம் எந்த விதமான சத்தியமும் கிடையாது அது அவளுடைய தியரி அவ்வளவுதான் ஒரு நாள் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பூமி தட்டையா இருக்குன்னா ஓஹோ அப்படியான ஆறும் ஆய கொண்டு இருந்தோம் இன்னொருத்த வந்து அதெல்லாம் கிடையாது உருண்டையா இருக்குங்கிறான் ஓ அப்படியானு கேட்டு இருக்கோம் இது வரைக்கும் அதை யாரும் ரெக்யூட் பண்ணல there is no dissent note அதனால ஒத்துருக்கோம் கொஞ்ச நாள் கழிச்சு கோழி முட்டையாட்டம் இருக்குதான்னு சொல்லி அதுக்கு ஒரு நாலு தியரி சொன்னான்னா ஓ அப்படியா அப்படின்னு அவ்வளவுதான் இதெல்லாம் எதுக்கும் பிரயோஜனம் இல்லை சாஸ்திரம் சொல்றதுதான் பிரமாணம் சாஸ்திரம் என்ன சொல்றது ஈஸ்வர சிருஷ்டி ஈஸ்வர சங்கல்பம் அதான் பிரமாணம் அது தவிர மற்றதெல்லாம் அப்பிரமாணம் ஏன்னா அதை யாராவது ரெஃப்யூட் பண்ண முடியாது சோ ஏஷா இதுவே மனுஸ்மிருதியில ஏஷா சர்வாணி பூதானி பஞ்சபீர் வியாபிய மூர்த்தி மிகி ஜென்ம விருத்தி க்ஷயை நித்தியம் சம்சாரயதி சக்கரவது அப்படின்னு சொல்லி மனுஸ்மிருதியில அம்பாள் தான் இந்த மாதிரி சம்சார சக்கரத்தை சுழற்றுவிக்கிறாள் அப்படின்னு சொல்றது இப்ப சொல்லியாச்சுன்னு வச்சுக்கோங்க இதுக்கு மேல கொஸ்டினே இல்லையே ஏதாவது கேள்வி வருமா அம்பாள் தான் புதனை போய் அங்க இருக்க சொன்னான் நான் வேலை தெரிஞ்சு போச்சு விசாரமே கிடையாதாங்க இதை விட்டுட்டு நான் அப்படி இப்படி எல்லாம் சொல்லிட்டு வந்தோம்னா கேள்வி கேட்டுட்டே இருப்பான் இல்லைன்னா பிரயோஜனம் இல்லையா தொமேவ சர்வ அதே மாதிரி விஷ்ணு பாகவதத்துல தொமேவ சர்வ ஜெகதாம் ஈஸ்வரா பந்த மோக்ஷயோஹோ தம் துவாம் அர்ச்சந்தி குசலாக பிரபன்னார்த்தி ஹரம் ஹரம்னு சொல்லி யார் வந்து சக்கரத்தை சுழற்றுவிக்கிறார்களோ அவர்களை புத்திபூர்மை உடையவர்கள் நமஸ்கரிக்கிறார்கள் அப்படின்னு மீதி பேர்லாம் என்னன்னா அதை விட்டுட்டு மத்தவாள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க ஏவம் பகவதி தேவி தா நித்யாபி புனப்புனா சப்தசதி சொல்றது சம்பூய குருதே பூப ஜெகதா பரிபாலனம் அம்பாள் தான் வந்து இந்த லோகத்தை எல்லாம் காப்பாற்றி இவைகள் எல்லாம் செயல்படும்படி செய்கிறாள் அப்படின்னு பகவத்கீதையில ஈஸ்வரா சர்வபூதானா கிருத்தே அர்ஜுன திட்டதி பிராமயன் சர்வபூதானி யந்திர ரூடானி மாயையா அப்படின்னு சொல்லி பகவான் கீதையில சொல்லும் பொழுது அம்பாள் தான் மாயா அப்படிங்கறதான நாமத்தை கொண்டு இவைகளை எல்லாம் சக்கரத்தை போல சுற்றும்படி செய்கிறாள் அப்படின்னு சௌந்தரிய நகரிலையும் துரியா காபித்வம் துரதிகம நிச்சீம மகிமா மகாமாயா விஸ்வம் பிரமயசி பிரம்ம பரபிரம்ம மகிழ்ச்சி உலகத்தையே சக்கரத்தை போல் சுழற்றுபவளாக செய்கிறாள் அப்படின்னு அம்பாளை ஸ்தோத்திரம் பண்ற சௌந்தரலகிரியில பவசிய. அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு அருமையான வியாக்கியானம் எங்க வாத்தியார் அடிக்கடி சொல்லக்கூடியது, பவசிய சிவசிய சக்கரம் மனஹா பிரவர்த்தி. அம்பாள் தான் என்ன பண்றாளா, பரமேஸ்வரனுடைய மனசுல புகுந்து இந்த மாதிரி செய்யணும்னு சங்கல்பத்துக்கே காரணமாக இருக்காள் அப்படின்னு சொல்லுவார். பவஹான சிவஹான அர்த்தம், பவசிய சக்கரஹான மனசுன்னு அர்த்தம். இதுக்கு எங்க பிரமாணம்னா விஷ்ணு புராணத்துல பிரமாணம். பகவான் விஷ்ணு ஒரு சக்கரம் வச்சிருக்காரு இல்லையா, அந்த சக்கரம் வந்து மனசு அப்படின்னு விஷ்ணு புராணம் சொல்றது. சலஸ்வரூபம் அத்தியந்தம் ஜவேன அந்தரித்த அனிலம் சக்கரஸ்வரூபம். இந்த சக்கரம்ங்கிறது என்னன்னா சலஸ்வரூபம், அத்தியந்தம் சலஸ்வரூபம், எப்பொழுதும் இங்கும் அங்கும் ஓடிக்கொண்டே இருக்கிறது. மனம் ஒரு குரங்குன்னு சொல்றாங்க இருக்கும், அது போல மனோ வேகம் அதிகம். அதே மாதிரி ஜவேன அந்தரித்த அனிலம், வாயுவை விட அதிகமான வேகத்தை கொண்டது. அப்படிப்பட்ட மனஹா சக்கரஸ்வரூபம். அந்த மனசுதான் சக்கரமாக இருக்கக்கூடியதுன்னு விஷ்ணு புராணத்துல விஷ்ணுனுடையதான ஆயுதத்தை சொல்லும் போது சொன்னது. அப்ப சக்கரான மனஹான அர்த்தம் பரமேஸ்வரனுடைய சக்கரம் அல்லது மனதை எல்லாம் ஆட்டுவிப்பவள், அதை சங்கல்பம் செய்யும்படி செய்பவளே அவதான். இல்லைன்னா ஒரு பாட்டுக்கு சாணுவாக உட்காண்டிருப்பார். அவதான் என்ன பண்றான், நீர் எதை செய்யணும். அதனால்தான் சொன் நிர்பந்தார் சௌந்தரலகிரியில சொல்லும் பொழுது சதுஷ்டியா தந்திரிங்கிற ஸ்லோகத்தை சொல்லும் போது தொன் நிர்பந்தால் சுதந்திரம் தேதந்திரம் அவாதீதரமிடம் அப்படின்னு சொல்லி அவளுடைய நிர்பந்தத்தினால இந்த வித்யாசத்திரமானது பரமேஸ்வரனால ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லுவார். அது வரைக்கும் என்ன பண்ணுவாருன்னா காணுவாட்டம் இருப்பார். இந்த அம்மா தான் என்ன பண்ணணும், அவரை இப்படி செய்யும்படியாக செய்யணும் அப்படின்னு சொல்லி பவசக்கர பிரவர்த்தினிங்கிறதான நாமாவளிக்கு எங்க வாத்தியார் இந்த ஒரு விளக்கத்தை சொல்லுவார். அடுத்ததாக சந்தஸ்தாராங்கிறதான ஒரு நாமாவளி.